வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஜாமெண்ட்ரி வடிவியல் எக்ஸசைஸ் 4.3 பயிற்சி 4.3 பார்ப்போம்மா கண்ணு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றம், அதாவது இந்த தியரத்தை யூஸ் பண்ணி போடக்கூடிய கணக்குகள் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக. சரி வாங்க பார்க்கலாம். பாருங்கண்ணு, சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே போடணும் அப்படின்னா நமக்கு பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சிருக்கணுங்கண்ணு, ஓகேவா? அப்படி அது தெரியலை அப்படின்னா கூட எப்படி போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கண்ணு, ஒரு ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஓகேவா? அதாவது ஒரு ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் வந்து நிறைய ஷேப்பில் இருக்குது, ஆனால் நாம் வந்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கணும், ஓகேவா? செங்கோண முக்கோணத்தில் மட்டும்தான் பித்தாகரஸ் தியரை யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதில் வர கணக்குகள் எல்லாமே செங்கோண முக்கோணத்தில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தியரத்தை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதில் உருவாக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எல்லாமே எப்படிக்கன்னு இருக்கும், இப்படி தான் இருக்கும், அதாவது 90 டிகிரியில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதில் கணக்குகள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது நீங்களே சுற்றி வளைச்சி கொண்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்கண்ணா? ஓகே, அதாவது இப்போ எங்கள் வீடு இங்கே இருக்குது, எங்கள் ஃப்ரெண்டோட வீடு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த எங்கள் வீடு ஏ அப்படின்னா ஃப்ரெண்டோட வீடு பி அப்படின்னா இவங்க வீட்டுக்கு நான் இப்படியும் போகலாம், இப்படி போனால் ஒரு ரூட் இருக்குது. அதுவே வந்து இதில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக பஸ்ஸுலாம் நிறையா வரும், ஸோ அந்த ரோட்டில் போகிறது கஷ்டம் அப்படின்னா இன்னொரு ரூட் இருக்கு, அதன் கடினா இப்படி வந்து அப்புறம் இப்படி போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே போய் இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம சைக்கிளில் போகிறோம் அப்படின்னா ஈஸியாக போகலாம் அப்படின்லாம் ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு, அடுத்து இந்த ஏங்கிற வீட்டிலேருந்து பீங்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும், அதே மாதிரி இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும், அதில் எது பரவாயில்ல, எது வந்து ஷார்டஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி கொடுத்தாங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம அதை ஃபார்ம் பண்ண தெரியணும், அது கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும், ஓகேவா? அதை உருவாக்குனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அளவுகள் மட்டும், இப்போ உருவாக்குனதுக்கப்புறம் இது என்ன கண்ணு ட்ரையாங்கிள் இல்லையா, ஸோ இந்த ரூட்லாம் வச்சு சொல்லும் போது ஸ்டோரியாக சொல்கிறோம், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ட்ரையாங்கிள் ஆகிடுச்சு. ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும், சைடு வேணும், இந்த சைடு என்ன அளவு இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குது, இந்த சைடு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, அவங்க டிஸ்டன்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் இல்லையா கண்ணு, அவ்வளோதான். ஸோ அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைடு கொடுத்துருக்குறாங்க, என்ன சைடு வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடத்துல தான் நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம், ஓகே கண்ணே? ஓகே, பித்தாகரஸ் தியரத்துக்கு தியரம் தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல கண்ணே, அதாவது பொதுவாக என்ன அப்படின்னா பித்தாகரஸ் தியரத்தில் இந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஒன்று தான் கண்ணு, ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், இது இப்படி திருப்பி இருக்குது அது அப்படி திருப்பி இருக்குது, ஓகே? மொத்தத்தில் மூணு பக்கம் தான், அதில் ஒரு ஆங்கிள் 90 டிகிரி, ஓகேவா? ஓகே, இப்போ பித்தாகரஸ் தியரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏனா இது பி அப்படின்னா இது சி அப்படிங்கும்போது இது மூணுக்கு உள்ள என்ன ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரெண்டே ஆட் பண்ணால் இது வரும், அவ்வளோதாங்கண்ணே, இதை ரெண்டே ஆட் பண்ணால் இது வரும், ஆனால் ஸ்கொயர் பண்ணி அவ்வளோதான். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி ஆகத்தான் இருக்கும், எந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தாலும், ஓகேவா? அதுவே அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயருங்கிற ஃபார்மில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு அளவுகள் கொடுத்தா மூணாவது அளவு கண்டுபிடிக்க முடியாதா, தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே இது ஒரு 2 கொடுக்குறாங்க, இது ஒரு 3 கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு 2² + 3² போட்டீங்க அப்படின்னா சி என்னு கிடச்சிருக்கும், ஓகே? அதாவது சி ஸ்கொயர் கிடச்சிடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏதாவது ரெண்டு அளவுகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மூணாவது அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். அந்த தியரம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும், அதாவது இந்த ஸ்லோப் லைன் தான் வந்து இந்த சைடு வரணும், ஓகேவா? இந்த ரெண்டு சைடு அந்த ரைட் ஆங்கிளுக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய பக்கங்களை தான் ஆட் பண்ணணும், அது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ஸ்கொயர்டு கிடைக்கும், ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, அப்போ இதுக்கு பாருங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு, இந்த சைடும் இந்த சைடு ஆட் பண்ணால் இந்த லைன், அதாவது இந்த சாய்வு லைன் தான் ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் வரணும், அதுதான் சிங்கிளாக வரணும், ஓகேவா? ஆட் பண்ணுறது வந்து ரைட் ஆங்கிளுக்கு ரெண்டு சைடு இருக்கக்கூடிய பக்கங்களை தான் ஆட் பண்ணணும், அப்படி ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் இந்த இந்த ஸ்லாண்டிங்கான இந்த சாய்வான பக்கம், ஓகே? ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய பக்கம் கிடைக்கிறது, ஓகேவா? அப்போ இது எப்படிக்கன்னு பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், ஓகேவா? பாருங்கள், இந்த ஏ ஸ்கொயர்டு இந்த சி
ஸ்கொயர் ரெண்டு ஆட் பண்ணா இங்க b ஸ்கொயர் கிடைக்கும் இந்த இது வந்து இந்த ட்ரையாங்கிள் குறோம் இது இந்த ட்ரையாங்கிள் குறோம் சோ நான் எப்படி கொடுத்தாலும் உங்களால போட முடியுமா பாருங்க ஒரு ஹோம்வொர்க் எடுத்துக்க பாருங்க கண்ணு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறேன் இது ஒன்னு ரெண்டு ஹோம்வொர்க் எடுத்துக்கங்க உங்களுக்கு அந்த எப்படி ஃபார்ம் பண்ணுறது சொல்லும் பார்க்கலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டா இல்லை ஏ ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டா அதில் ரெண்டுக்கும் போட்டு சொல்கிறீங்க ஓகேவா அவ்வளோதான் கண்ணு தீரம் ஓவர் இவ்வளோதான் தீரம் தீரம் வந்து ஸ்டேட்மெண்ட் படித்து புரிஞ்சுக்கிட்டு போடுறதெல்லாம் ஒரு டைப்பு ஸோ அதெல்லாம் என்னால் முடியாது மிஸ் அப்படிங்கும்போது தீரத்தில் என்ன கான்செப்ட் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போது நான் எல்லா கணக்கும் போட்டுருவேன் அப்படின்னாலும் ஓகே ஓகேவா அப்போ எப்படிப்பட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி கொடுத்தாலும் இந்த ரைட் ஆங்கிள் எங்கே இருக்குதோ அதை முடிவு பண்ணி எதை ரெண்டையும் ஆட் பண்ணால் எது கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சிங்களா ஓகே வாங்க சம் பார்க்கலாம் சம்மில் பார்த்தீங்கன்னா கண்ணு உங்களுக்கு தெற்கு சைடு திரும்பணும் மேற்கு சைடு திரும்பணும் கிழக்கு சைடு அதாவது ஈஸ்ட்டு பக்கம் வந்து டேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் வரும் ஸோ அதுக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க கண்ணு நமக்கு என்ன தெரியும் பாருங்கள் இதில் எது வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எது கண்ணு நார்த்து எப்படி மேலே டாப்பில் இருக்கிறது நார்த் ஓகேவா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு சவுத் ஓகேவா இது ஈஸ்ட்டு இது பெஸ்ட் கரெக்டுங்களா கரெக்ட் இல்லைங்களா ஓகே அப்போ இது வந்து வெஸ்ட்டு இது வந்து ஈஸ்ட் ஓகேவா பாருங்கள் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு ஓகே இப்போ இதை வச்சு ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கலாமா பாருங்க ஒருத்தரோட வீடு ஒருத்தரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சவுத்து சைடு வந்து அதாவது ஒரு 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமா 2 கிலோமீட்டர் சவுத்து வந்து அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் வெஸ்ட்டு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க போக வேண்டிய ஒரு ஷாப் ஒரு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையாக்கண்ணே அப்போ சவுத்து வந்து வெஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கன்னு கரெக்டாக டேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ இங்கே தான் 90 டிகிரி ஓகே நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்து இன்னொரு க்வெஸ்சன் சொல்லலாம் வந்து அவங்க வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு நார்த் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் நார்த்து சைடு போய் அதாவது வடக்கு பக்கமாக மேலே நோக்கி போகிறது வடக்கு இல்லையா அப்போ நார்த் சைடு 7 கிலோமீட்டர் போய் அப்படியே வந்து ஈஸ்ட் சைடு திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் போனாங்க அப்படின்னா ஸ்கூல் அவங்களுடைய ஸ்கூல் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லலாம் அப்போ என்ன அர்த்தம் கரெக்டாக சவுத்துக்கு ஈஸ்ட்டு அப்படிங்கிறது கரெக்டான டேர்னிங் ஸோ இங்கே 90 டிகிரி புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி கரெக்டாக வந்து சவுத்துலேருந்து ஈஸ்ட்டு திரும்பினாவோ சவுத்துலேருந்து வெஸ்ட்டு திரும்பினாவோ 90 டிகிரி அதே மாதிரி வெஸ்ட்லேருந்து சவுத்து பக்கம் திரும்பினாவோ நார்த்து பக்கம் திரும்பினா 90 டிகிரி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணிக்கிங்கன்னு இந்த இடம் வரும்போதெல்லாம் 90 டிகிரி அப்படிங்கிறது அங்கே வரக்கூடிய ஆங்கிள் அப்படிங்கிறத ஓகேவா புக்கில் சம் பாருங்க எக்ஸசைஸ் 4.3 பேஜ் நம்பர் 187 ஃபர்ஸ்ட் சம் எ மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னக்குன்னு சொல்கிறாங்க ஏ மேன் அப்போது ஒரு டாட் வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு மேன் ஏ கூட போட்டுக்குங்க ஓகே நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரையாங்கிளை தான் உருவாக்குவோம் ஸோ அதனால் ஏ போட்டுக்கிட்டேன் மேன் அப்படிங்கிறனால எம் கூட போட்டுக்கலாம் ஓகேவா ஓகே அப்போ இங்கே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு எவ்வளவு 18 மீட்டர் ஈஸ்ட் ஈஸ்ட்னா இந்த சைடு வச்சுக்கலாமா ஓகே ஈஸ்ட் எவ்வளோ தூரங்கன்னு போகிறாரு 18 மீட்டர் போகிறாரு ஓகே இப்போது 18 மீட்டர் ஒரு டாட் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்தது அண்ட் தென் 24 மீட்டர் டியூ நார்த் அப்போ நார்த்துங்கும்போது இங்கேருந்து மேலே ஓகேவா அப்போது இங்கே போயிடுங்க இங்கே எவ்வளோக்குன்னு 24 மீட்டர் ஓகேவா அவ்வளோதான் ஒரு ஒரு மேன் இங்கேருந்து 18 மீட்டர் இந்த சைடு ஈஸ்ட் போனார் அடுத்தது அப்படி நார்த் சைடு ஒரு 24 கிலோமீட்டர் சாரி கண்ணு கிலோமீட்டரில் மீட்டர் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கிருந்து இதுக்கு எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க ஓகேவா இவங்க போனதே தூரம் தான் அதையே கூட கூட்டி சொல்லலாம் இங்கே 12 மீட்டர் போயிட்டு அங்கே 24 இங்கே 18 மீட்டர் போயிட்டு அங்கே 24 மீட்டர் போனார் அப்படின்னா அதையே ஆட் பண்ணாவே டிஸ்டன்ஸ் தான் ஓகேவா இருந்தாலும் ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் அதாவது கண்ணு இது நான் சுற்றிட்டு போகிறேன் ஓகேவா அவர் என்ன பண்ணார் இங்கே போய் அங்கே போயிருக்காரு சுற்றிட்டு போயிருக்காரு பட் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே போனால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அங்கே வந்து ஸ்ட்ரைட்டான பாதை இல்லை அந்த வழியாக போக முடியாது அங்கே ஒரு பாத் கிடையாது என்றாலும் சுற்றி வளைச்சு போகும்போது 18 மீட்டரும் 24 மீட்டரும் ஆகுது ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஏ டு இங்கே பின்னு வச்சுட்டோம்னா ஏ டு பி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் உருவாயிரும் ஏற்கனவே ஈஸ்ட் போய் நார்த் மேலே திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே
வந்து 90 டிகிரி வந்துரும் சோ இங்க ரைட் ஆங்கிள் ஆயிடுச்சு அப்ப இந்த சைடு இருக்குது இந்த ரெண்டு சைடு இருந்துச்சுனா இந்த சைடு கண்டுபிடிக்கிறது அப்படி நமக்கு தெரியும் இல்லையா என்ன பண்ணுவீங்க இத ஸ்கொயர் பண்ணுவீங்க ரெண்டை ஆட் பண்ணா இதனோட ஸ்கொயர் கிடைச்சிரும் சோ அதுக்கு ரூட் எடுத்தா ஆன்சர் கிடைச்சிரும் அப்படியே சம் தமிழ்ல பாருங்கன்னா பயிற்சி 4.3 பக்கையன் 191 ஃபர்ஸ்ட் கணக்கு ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே சென்றான் தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க சென்றால் அப்படின்னு கூட வரலாம் இல்லையாக்கா அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே சென்றால் தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க புரிஞ்சுதுங்களா ஓகே அதாவது என்ன சொல்லிக்கிறாங்க ஒருத்தர் இருக்காரு அவர் 18 மீட்டர் இந்த சைடு போறாரு இந்த சைடு கண்ணா கிழக்கு சைடா 18 மீட்டர் போறாரு ஓகே இங்க ஏங்கிற பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கேயும் கூட ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம் பேங்கிற பாயிண்ட் கொடுத்துக்கலாம் அடுத்தது அப்படியே பாருங்க வடக்கு அப்போ இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா அப்படி டேர்ன் ஆயிரும் இல்லையாக்கா கிழக்கு வடக்குக்கும் கரெக்டாக வந்து டேர்ன் ஆகணும் அப்போ இங்கே தான் 90 டிகிரி அதில் 24 மீட்டர் போகிறாரு ஓகே அப்படி போனதுக்கப்புறம் இங்கே தான் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் இங்கே வந்து நின்றுறாரு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க அவ்வளோதான் இல்லையா அப்போ இது ஏ இது பி இது சி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏபி ஸ்கொயர்டு பிளஸ் பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இல்லையா இதனோட ஸ்கொயர்டு இதனோட ஸ்கொயர்டை ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதனோட ஸ்கொயர்டு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அது ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும் அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் பாருங்கன்னு இங்கே ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துக்கிட்டேன் இங்கே பிங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டேன் டேர்ன் ஆகி போகிறதுனால இங்கே பி கொடுத்துட்டேன் இங்கே ஒரு ரைட்டாங்கிள் சிம்பிள் இப்படி போட்டுக்குங்க இந்த ஆங்கிளை அடுத்து இங்கே சிங்கிற பாயிண்ட்டு இப்போ நம்ம ஏசி தான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏபியும் பிசியும் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அவ்வளோதான் ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவாலிட்டி ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்டு ஏபி ஸ்கொயர்டு பிளஸ் பிசி ஸ்கொயர்டு ஏபி ஸ்கொயர்டு 18 ஸ்கொயர்டு பிசி ஸ்கொயர்டு 24 ஸ்கொயர்டு இதனோட ஸ்கொயர்டு 324 இதை ஸ்கொயர் பண்ணால் 576 ரெண்டையும் ஆட் பண்ணால் 900 இது வந்து ஏசி ஸ்கொயர்டு நமக்கு ஏசி தான் வேணும் ஸோ ரூட் எடுத்துடலாம் 900 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இப்படி கூட பிரிச்சு எடுங்கன்னு 900 எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 9×100 பிரிச்சுக்கலாம் அப்படி ரூட் போட்டுக்கலாம் அடுத்து தனித்தனியாக ரூட் போட்டுக்கலாம் இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்னா தேவையில்லை இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன் ஓகே ஓகேண்ணே இப்படி தனித்தனியாக ரூட் எடுத்துக்கலாம் அடுத்து 9 ரூட் எடுத்தால் 3 இந்த 100 ரூட் எடுத்தால் 10 ரெண்டே 8 பண்ணால் 30 ஓகேவா அவ்வளோதான் அப்போ பாருங்கள் 30 மீட்டர் இது எவ்வளோ கண்ணு 30 மீட்டர் புரிஞ்சுதுங்களா அடுத்து என்ன சொல்லணும் பாருங்கள் தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் 30 மீட்டர் தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு 30 மீட்டர் அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் தமிழ் மீடியம் மருங்கண பயிற்சி 4.3 ரெண்டாவது கணக்கு சாராவின் வீட்டிலிருந்து ஜேம்ஸின் வீட்டிற்கு செல்ல 2 வழிகள் உள்ளன பாருங்கன்னு இங்கே படத்தை பயன்படுத்துகன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த டயக்ராம் இதுக்கானது ஸோ இதில் சொல்லிக்கலாம் சாராவின் வீட்டிலிருந்து ஜேம்ஸின் வீட்டிற்கு செல்ல 2 வழிகள் உள்ளன பாருங்கன்னு இது சாராவின் வீடு இது வந்து ஜேம்ஸ் வீடு ஓகேவா இப்படி சாராவின் வீட்டிலிருந்து ஜேம்ஸ் வீட்டிற்கு செல்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது ஒன்று என்னென்னா இப்படி வரலாம் இல்லைனா இப்படி ஸ்ட்ரைட்டாக வரலாம் ஓகேவா ரெண்டு ரூட்டுமே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு வழி சி என்ற தெரு வழியாக செல்வதாகும் சி என்ற தெரு இங்கே பாருங்கன்னு சி போட்டிருக்குது ஸோ இந்த தெரு வழியாக வர்றது ஓகேவா இன்னொன்று மற்றொரு வழி ஏ மற்றும் பி ஆகிய தெருக்கள் வழியாக செல்வதாகும் அப்போது ஏ மற்றும் பி அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தெரு அடுத்து இது அதாவது இப்படி வந்து இப்படி வருது சாராவின் வீட்டிலிருந்து ஜேம்ஸின் வீட்டிற்கு இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு ரூட் கொடுத்துருக்குறாங்க இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து இப்படி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டேன் அடுத்து பாருங்கன்னு நேரடி பாதை சி வழியே செல்லும் போது தொலைவு எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அதில் ரெண்டு அதாவது அதில் ஒரு லைன் கொடுத்துட்டாங்க அதாவது இப்படி சுற்றி போகிறது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க இது எவ்வளோன்னு கேட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 அளவுகள் தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது எவ்வளோன்னு கேட்க கிடையாது அதில் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் குறையுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இன்னொரு ஸ்டெப்பு சேர்த்து சொல்லணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும் இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் அது லென்த்தாக வருதா இல்லை இது எவ்வளோ வருதோ அது லென்த்தாக வருதான்னு கேட்குறாங்க ஓகே ஓகே இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 miles கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து 1.5 miles கொடுத்துருக்குறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3.5 miles கிடைக்குது 3.5 miles ஆகுது டோட்டலாக அங்கேருந்து இங்கே வரும்போது ஓகே அப்போ இதுவும்
3.5 வருதா இல்லை அதுக்கு மேலே வருதா இல்லை அதுக்கு கீழே வருதான்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, அது தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வருது. ஓகேவா? அப்படியே சம் புக்கில் பாருங்க, இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் செம். There are two paths that one can choose to go from Sarah's house to James' house. One way is to take C street in the valiya, okay, and the other way requires to take B street and then A street. B street vandu adutha A street valiya varudhu, okay, appadi varudhu. How much shorter is the direct பாத் அலாங் சி ஸ்ட்ரீட். அப்படி இருக்கும்போது இது வந்து எவ்வளவு குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ குறைவாக தான் வருங்கிறது ஓரளவு தெரிஞ்சு போச்சு. அது எவ்வளவு குறைவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் அப்போ அது எவ்வளவு ஃபஸ்ட்டு லென்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளோ மைல்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கன்னு அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதை விட இதனுடைய அளவு குறைவாக தான் இருக்கும். அவங்களே எவ்வளவு குறைவு அப்படின்னு தான் கேட்குறாங்க, இல்லை எவ்வளோ ஷார்ட்டர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ மைனஸ் பண்ணி பாருங்கள். மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 1 mile இல்லை 2 mile அந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் தெரியலாம், கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? யூசிங் ஃபிகர். ஆன்சர் பார்க்கலாமா? அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் இதில் நான் பாருங்கன்னு அந்த டைக்ராம் எடுத்து இப்படி போட்டுட்டேன். இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சின்னு கொடுத்துருக்குறேன். அதாவது கார்னர் பாயிண்ட் ஏபிசி நம்ம எப்பவும் போல ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறேன். பட் அவங்களே அதில் வரக்கூடிய பாதைகளும் ஏபிசின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி கொடுத்துக்கிறதுனாலும் ஓகே, இதெல்லாம் இல்லாமல் இது ஏ, இது பி ஸ்ட்ரீட்டு, இது சி ஸ்ட்ரீட்டு அப்படின்னு கொடுத்துக்கிட்டாலும் உங்களால் கால்குலேஷன் போட தெரியணும். இல்லையாக்கா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது, அதை மறந்துடக்கூடாது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது. ஓகே, அது ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டுன்னு போடலாம். இல்லைனா இந்த இடத்த அப்படியே எடுத்து ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டுன்னு போடலாம். ஓகேவா? ரெண்டு மாதிரியும் போட்டுக்கு. உங்கள் மிஸ் எப்படி போட சொல்கிறாங்களோ அப்படி போட்டுக்கு. ஓகே, பாருங்கன்னு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்ட். ஓகேவா? ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அப்போ ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த சாய்வான பக்கம் ஈக்குவல் டு இந்த ரெண்டு பக்கத்தையும் ஆட் பண்ணுறது, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? இல்லை இந்த பெரிய லெட்டர் அவங்களே வந்து பாதிக்கு நேம் கொடுத்துருந்தாங்களே, அதை வச்சு சொல்லணும் அப்படின்னா பாருங்கன்னு ஏபி ஸ்கொயர்டு வர இடத்துல ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், பிசி ஸ்கொயர்டு வர இடத்துல பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போட்டாலும் பாருங்கள், ஏ அப்படிங்கிறது ரெண்டு தான், அப்போ ஏ ஸ்கொயர்டு, பிங்கிறது 1.5 தான், அப்போ 1.5 த ஹோல் ஸ்கொயர்டு, அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சி ஸ்கொயர்டு. இதனுடைய ஸ்கொயர்டு அந்த அளவில் ஸ்கொயர்டு கிடைக்கும், அதுலேருந்து சியை கண்டுபிடிக்கலாம். இல்லையா? ஓகே, அப்போ பாருங்கள், ஏபி ஸ்கொயர்டு ஆர் ஏ ஸ்கொயர்டு எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அது ரெண்டு ஸ்கொயர்டு. அதே மாதிரி பிசி ஸ்கொயர்டு இல்லைனா பி ஸ்கொயர்டு 1.5 ஸ்கொயர்டு. ஓகேவா? பாருங்கன்னு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1.5 நம்ம இங்கே 15 போட்டு இன்ட்டு பண்ணிக்கிங்கன்னு 15 × 15 இன்ட்டு பண்ணுங்கள். 15 × 15 225. இங்கே ரெண்டு டிஜிட் தாண்டி டாட் வச்சுட்டு, இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட், ஸோ ரெண்டு டிஜிட் தாண்டி டாட் வச்சுட்டேன், 2.25. ஓகேவா? ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், 6.25 கிடைக்கிது. எதுக்குன்னு ஏசி ஸ்கொயர்டு, இந்த ஸ்கொயர்டு தான் கிடைக்கிது. நீங்கள் டைரெக்டாக ஏசின்னு எடுத்துக்காதீங்க, அதாவது இதுவே எடுத்துக்காதீங்க, இதனோட ஸ்கொயர்டு தான் கிடைக்கும். பித்தாகரஸ் தியரத்தில் ஸ்கொயர்டு தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 6.25 ரூட் எடுக்கணும். அது டைரெக்டாக ரூட் எடுக்கிறத விட பாருங்கள், நான் ஈஸியாக போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு 100 இன்ட்டு பண்ணி ஒரு 100 டிவைட் பண்ணிக்கிங்கன்னு, அதனால் எந்த ஒரு சேஞ்சும் வரப்போகிறதில்ல. அப்போது 6.25 100 இன்ட்டு பண்ணி 100 டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 100 இன்ட்டு பண்ணும்போது என்னாகும், இந்த பாயிண்ட் போயிடும். 6.25 ஆயிரும், டிவைடட் பை 100 வருது. ஓகே, இது வந்து ஏசி ஸ்கொயர்டு. அடுத்தது நம்ம ஏசி வேணும். இப்போ ரெண்டு பக்கம் அப்படி இந்த பக்கமும் ரூட் எடுக்கிற மாதிரி, இந்த பக்கம் ரூட் எடுக்கிற மாதிரி, அதாவது இதுக்கும் ரூட் எடுக்கிற மாதிரி, இதுக்கும் ரூட் எடுக்கிற மாதிரி. இல்லையா? நான் இப்போ ஏசி ஸ்கொயர்டு ரூட் எடுத்தால் ஏசி ஆயிரும், இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா தனித்தனி ரூட் ஆயிரும். ரூட் ஆஃப் 625 டிவைட் பை ரூட் 100. ஓகே, 625 625 ரூட் எடுத்திங்கன்னா 25 × 25 தான் 625 இல்லையா? அப்போ அது 25 ஆயிருது. 100 ரூட் எடுத்திங்கன்னா 10 ஆயிருது. ஓகே, 25 × 10 அப்படிங்கும்போது 2.5 miles. ஓகேவா? இல்லை எனக்கு இதையே ரூட் எடுக்க தெரியும் மிஸ் அப்படின்னாலும் எடுங்க, அது கஷ்டம் அப்படிங்கும்போது ஒரு 100 இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இன்ட்டு பண்ணும்போது பாயிண்ட் போயிடும், கீழே 100 தான் இருக்குது, நோ ப்ராப்ளம், ஈஸியாக ரூட் எடுத்தாலும் அது 10 ஆகிடும். கீழே 10 இருந்துன்னா ஒரு டிஜிட் டாட் வரும். ஓகேவா? அப்போ 2.5 miles அவ்வளோதான் ஆன்சர்.
அடுத்து சொல்ல வேண்டிய லைன்ஸ் சொல்லிடலாம். பாருங்க, இஃப் ஒன் சூசஸ் சி ஸ்ட்ரீட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஜேம்ஸ் ஹவுஸ் டு சாராஸ் ஹவுஸ் இஸ் 2.5 miles. அதாவது ஸ்ட்ரைட்டாக போனால் 2.5 mile தான் வருது. ஓகேவா? இஃப் ஒன் சூஸ் ஏ ஸ்ட்ரைட் அண்ட் ஏ ஸ்ட்ரீட் அண்ட் பி ஸ்ட்ரீட் ஹீ ஹேஸ் டு கோ ரெண்டு வழியாகவும் ஏவும் பி, அதாவது இப்படி போயிட்டு இப்படி வருது இல்லையா, அந்த வழியாக வந்தால் அப்படின்னா இது ஒரு 2, இது ஒரு 1.5, டோட்டலாக 3.5 miles. அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்கன்னு இது 2.5, இது 3.5. அப்போ எது கண்ணு பெருசு, இதுதான் பெருசு. ஓகேவா? இப்போ எவ்வளோ பெருசுன்னு சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு எது பெருசுன்னு சொல்லியாச்சு, எவ்வளோ பெருசுன்னு சொல்லிடலாமா? பாருங்க, அண்டு 3.5 - 2.5, அந்த பெரிய அளவுலேருந்து சின்ன அளவு மைனஸ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ ஒரே ஒரு மைல் கிடைக்கிது. ஓகே, த்ரூ சி ஸ்ட்ரீட் இஸ் ஷார்ட்டர் பை 1 miles. 1 mile. ஓகேவா? ஓகே, அவ்வளோதாங்கன்னு பாருங்க, த டைரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட் இஸ் ஷார்ட்டர் பை 1 mile. அவர் சி வழியே சென்றால் சாராவின் வீட்டிலிருந்து ஜேம்ஸ் வீட்டிற்கு உள்ள தொலைவு 2.5 miles. அவர் ஏ மற்றும் பி தெருக்கள் வழியாக சென்றால் 2.2 - 1.5, அது வந்து 3.5 miles செல்ல வேண்டி இருக்கும். தேர்ஃபோர் சி வழியே செல்லும் நேர்பாதை 3.5 - 2.5, அது கடைசியில் 1 கிடைக்குது, 1 mile தொலைவு குறைவாகும். அவ்வளோதான், எழுதிக்கங்க. அடுத்து தேர்ட் சம் பாருங்க, புக்ல சம் பாருங்கன்னு தேர்ட் சம். ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு செல்வதற்கு ஒரு குளம் வழியாக நடந்து செல்ல வேண்டும். குளம் வழியே செல்வதை தவிர்க்க 34 meters தெற்கேயும் 41 meters கிழக்கு நோக்கியும் நடக்க வேண்டும். குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை வழியாக சென்றால் எவ்வளவு மீட்டர் தொலைவு சேமிக்கப்படும். போன சம் மாதிரியே தாங்கண்ணே, அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இது வந்து இங்கே ஒரு குளம் இருக்குது அப்படின்னா இந்த குளத்திலேயே ஒரு பாதை அமைச்சு போனால் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஆனால் இன்னொரு வழி இருக்குது, இப்படி குளத்தை சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி, அதாவது பாருங்கன்னு எவ்வளவு 34 meters தெற்கு அப்படிங்கும்போது இங்கேருந்து இங்கே வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது ஏங்கிற பாயிண்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து இப்படி கீழே வராங்க தெற்கு 34 meters. அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு கண்ணு கிழக்கு. ஓகேவா? அப்போ இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு எப்படி வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா குளம் இங்கேன்னு அர்த்தம். அப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இது வேண்டாம், ஏங்கிற பாயிண்ட்லேருந்து சவுத்து வந்தாச்சு 34 meters. அப்படியே ஈஸ்ட்டு போகிறோம், அது எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 41 meters. ஓகே, அப்போ இது 34, இது 41. அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதை இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி இதை ஸ்கொயர் பண்ணி அதை ரெண்டே ஆட் பண்ணி இதை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எது ஷார்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது ரெண்டையும் கூட்டி பார்க்குறது எவ்வளவு, லென்த்து டோட்டலாக நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா இதையும் இதையும் கூட்டி தான் ஆகணும். கூட்டி பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், இதை மட்டும் பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், அதில் எது வந்து குறைவானதுன்னு சொன்னால் போதும். ஓகேவா? அதாவது எவ்வளவு சேமிக்கப்படும், இதில் எவ்வளோ மிச்சம் அப்படிங்கிறது சொன்னால் போதும். அப்படியே புக்கில் தேர்ட் சம் பாருங்கன்னு, To get from point A to point B, you must avoid walking through a pond. You must walk 34 meters south and 41 meters east to the nearest meter. How many meters would be saved if it were possible to make a way through the pond? ஓகேவா? என்னக்குன்னு சொல்கிறாங்க, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வரோம், அது ஒரு பாண்ட்டை கடந்து தான் வரணும். ஓகே, இந்த டயக்ராமே கூட எடுத்துக்கலாங்கன்னு, ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு வரோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி கண்ணு. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக வர்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி வந்தோம் அப்படின்னா பாருங்க கண்ணு, இது ஒரு 34 meters, இது ஒரு 41 meters வரும். ஓகேவா? இதே சம்மர் தாங்கண்ணு. ஸோ அப்படி வருது, இல்லை இங்கேயே ஒரு பாத் இருக்குது, இல்லைனா ஒரு பாத்து அமைச்சு அது வழியாக வர்றோம் அப்படின்னா, ஸோ அதனோட லென்த் எவ்வளோ வரும், இது ரெண்டே ஆட் பண்ணுறது எவ்வளோ வரும், அதில் எது ஷார்ட்டஸ்ட்டு, அப்போ ஒன்று பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எதனோட லென்த்து கம்மி அப்படின்னு தெரிஞ்சிடும், அது எவ்வளோ கம்மி அப்படின்னு தெரிஞ்சிடும், அதுதான் ஆன்சர். ஓகேவா?
அதுக்கான ஆன்சர் பாருங்க சொல்யூஷன் பை யூசிங் பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன சம்மெல்லாம் எழுதலை, இப்போ எழுதிக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எழுத்துனையே பெருசாக எழுதி காமிச்சா உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியும், அதுக்காக. ஓகே, இப்போ பாருங்கள் இப்படி ஒரு லைன் எழுதிக்கோங்க. ஓகேவா? பை யூசிங் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துக, இல்லைன்னா பித்தாகரஸ் தேற்றத்தின் படி அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன சம் வச்சு நம்ம ஒரு ஒரு ட்ரையாங்கிள், ஒரு டயக்ராம், ஒரு ட்ரையாங்கிள் போட்டாச்சு. அது ஏங்கிற பாயிண்ட்டு, அடுத்து சிங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட். எதுக்காக மாற்றிட்டு அப்படின்னா அவங்க சம்மளியே ஏ டு பின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு தான் ஏவும் பியுமாக இருக்க முடியும். ஸோ இங்கே டேர்ன் பண்ணி வர்றதுக்கு நான் சின்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகே, நீங்களும் சி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்படி வந்து இப்படி வர்றது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சவுத் வந்து ஈஸ்ட் வர்றதா தான் சொன்னாங்க. ஸோ ட்ரையாங்கிள் அப்படி திருப்பாட்டி என்ன, எல்லா ட்ரையாங்கிலும் இந்த பக்கம் திருப்பியே ஒரே மாதிரி கணக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். அது தவறு கிடையாதுக்குன்னு ட்ரையாங்கிள் தான், இல்லை அவங்க மிஸ் அந்த சைடு திருப்பி தான் போடணும், இப்படி தான் போடணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டாக ரைட்டாங்கிள் வரும், ஏலேருந்து சி போய் சியிலேருந்து பி வரை இந்த இடம் தான் ரைட்டாங்கிள் அப்படின்னா அது எப்படி திருப்பி போட்டாலும் புரிஞ்சுக்க முடியும் இல்லையாக்கண்ணே. ஓகே, அடுத்து அதே மாதிரி பாருங்கள், ஏலேருந்து இந்த சிக்கு வரும், அப்போ இது ஏ, இது சி, இது பி. ஓகேவா? ஏ டு பி தான் அவங்க கணக்கில் சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து இங்கே டேர்ன் பண்ணி போகிறோம், இங்கே ஒரு 34, இங்கே ஒரு 41. ஓகே, அவ்வளோதாங்கண்ணே. இப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இது கிடைக்கும், இதனோட ஸ்கொயர்டு கிடைக்கும், அதை ரூட் எடுத்துனா இதனோட அளவு கிடைச்சிடும். அவ்வளோதான், அளவு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இது ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க, எவ்வளோ வருதுன்னு பார்ப்பீங்க, இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்பீங்க, இது ஷார்ட்டஸ்ன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, சரி வாங்க. ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு பிசி ஸ்கொயர்டு. ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. புரியுதாக்கண்ணே? இதனோட ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர்டு, இதோட ஸ்கொயர்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஏசி ஸ்கொயர் எவ்வளோக்கு என்ன, 34 ஸ்கொயர்டு. பிசி ஸ்கொயர் என்ன கண்ணு, 41 ஸ்கொயர்டு. ஸ்கொயர் பண்ணால் 1156. இதை ஸ்கொயர் பண்ணால் 1681. ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கிது. ஓகேவா? இது வந்து ஏபி ஸ்கொயர்டு. அதை ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஏபி எவ்வளோன்னு கிடைச்சிரும், அது 53.26. ரூட் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமில கண்ணு? பருங்கன்னு ரூட் எடுத்து காமிக்கிறேன். இந்த நம்பருக்கு இதே மாதிரி தான், வேறு மெத்தட் கிடையாது. இந்த நம்பருக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா 28 37 ரெண்டு ரெண்டாக கணக்கு எடுத்துக்கணும். ஓகே, ரெண்டு ரெண்டு டிஜிட் எடுத்துக்கணும், ஒரு கமாவே கூட கொடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டு ரெண்டு டிஜிட் எடுத்துக்கங்கன்னு எடுக்கும்போதே. ஓகே, அதாவது இந்த ரெண்டு வந்து பேக் சைட்லேருந்து ரெண்டு ரெண்டாக, இன்னும் ஒரு நிறைய நம்பர் இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டாக ஒரு கமா லைட்டாக கொடுத்துக்குங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர், இதில் வந்து ரெண்டு நம்பராக வருது, நீங்கள் ரெண்டு ரெண்டாக கொடுத்து வரும்போது லாஸ்ட்டாக ஒரு நம்பர் கூட வரும். ஓகேவா? இப்போ ரெண்டு நம்பர் வருது, எது வருது, 28 வருது. 28க்குள்ளே மேக்ஸிமம் எந்த நம்பரோடைய ஸ்கொயர்டு வரும் பாருங்கள், 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வந்தீங்கன்னா 16, 5 ஸ்கொயர் 25. ஓகே, 28க்குள்ளே வந்துச்சு கிட்ட 5 ஸ்கொயரு. அடுத்து 6 ஸ்கொயர் அப்படின்னா 36 வந்துடும். ஓகேவா? ஓகே, அப்போது 5 ஸ்கொயர். ஓகே, அப்போது 5 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 5 × 5 போட்டுக்குங்க, 5 × 5 = 25. கீழே ரிமைண்டர் 3. அடுத்து இந்த ரெண்டு டிஜிட்டையும் அப்படியே இறக்கிடுங்க. இறக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர் இருக்குல்லக்கண்ணு, இந்த நம்பரை அப்படியே 2 இன்ட்டு பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? இந்த நம்பரை 2 இன்ட்டு பண்ணி இங்கே போடுங்க, 2 × 10. ஓகேவா? போட்டாச்சா? அடுத்தது இந்த 10 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணுனா இந்த நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை எடுத்து இந்த 10 டிவைட் பண்ணியும் பார்க்கலாம். பாருங்கள், 33 10 டிவைட் பண்ணும்போது 3 கண்டிப்பாக வரும் இல்லையாக்கண்ணா. 3 டைம் 30 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. இந்த 3 விடுங்க, பாயிண்ட்லாம் யோசிக்க வேண்டாம். 33க்குள்ளே 10 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இங்கே 3 போட்டுக்குங்க, இங்கேயும் 3 போட்டுக்குங்க. என்ன நம்பர் கிடைச்சதோ அதை இங்கேயும் இங்கேயும் போட்டுக்குங்க. ஓகேவா? இல்லைன்னா இப்படி பார்த்துக்குங்க, இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்குள்ளே எத்தனை டைம் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஒரு 10 அப்படிங்கிறது ஒரு 33க்குள்ளே 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேப்பா? ஓகே, அவ்வளோதான். அப்போ 3 கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த 3 எங்கேயும் எங்கேயும் போட்டுருங்க. போட்டு இந்த 5 விட்டுட்டு இந்த 3 மட்டும் எடுத்து இதை ஃபுல்லாக இன்ட்டு பண்ணி இங்கே போடுங்க. 3 × 103 என்னக்குன்னு வரும், 309 வருமா? வரும். ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண வரும் பாருங்கள், 17ல் 9 போயிடுச்சுன்னா 8. அடுத்து இங்கே 2 இருக்கும், 2ல் 0 போயிடுச்சுன்னா 2.
28 கிடைச்சிருக்கு. இந்த 28 அப்படியே விடாம கண்டினியூவா நம்ம டிவைட் பண்ணிட்டே போவோம். சோ அதுக்காக இங்க டாட் வச்சு இங்க ஜீரோ சேர்த்துக்குவோம். அப்படி சேர்த்தும்போது ரெண்டு ஜீரோ சேர்த்தணும். ஓகேவா? இத பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு தான் வச்சுக்கணும் எப்பவுமே. ஓகேங்களா? அப்ப இங்க ஒரு டாட் வச்சு ரெண்டு ஜீரோ சேர்த்திட்டேன். சேர்த்திட்டு நீங்க எப்பவும் போலவே தான் இந்த நம்பரை ரெண்டால இன்ட் பண்ணி இங்க போடணும். ஓகேவா? 53 ரெண்டால் இன்ட் பண்ணீங்கன்னா 106. ஓகே, இந்த 106 இந்த இடத்துல பாருங்க 208 இருக்கு இல்லையா, இது இதுக்குள்ள ஹவு மெனி டைம்ஸ்க்குன்னு இருக்கும், ஒரு 2 times தான் இருக்க முடியும். 208க்குள்ள ஒரு 106 2 times தான் இருக்க முடியும், 3 times இருக்க முடியாது, ஏன்னா 300 வேணும். ஸோ 2 times. அப்போ இங்கே ஒரு 2 போட்டுக்குங்க, இங்கே ஒரு 2 போட்டுக்குங்க, அந்த 2 இங்கேயும் அங்கேயும் போட்டுக்கங்க. இல்லைங்க, இந்த 106 208க்குள்ள 2 times இருக்கும். ஸோ 2 times இந்த 2 இங்கே ஒரு 2 அங்கே ஒரு 2 போட்டுடுங்க. ஓகே, அடுத்து இந்த 2 இது ஃபுல்லாக இன்ட் பண்ணி இங்கே போடுங்க. ஓகேவா? 2 × 1062 எனக்குன்னு வரும் 2124 வருமா? 2124 வரும். இதை மறுபடியும் மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு, 676 கிடைக்குது. ஓகே, போதும், நமக்கு தேவையான அளவு கிடைச்சிருச்சு. 53.2 அப்படிங்கிறதே போதும். இன்னொரு டைம் பண்ணிங்க அப்படின்னா 6 கிடைக்கும். ஓகே, நான் 6 times வரும். இதை ரெண்டால் என்ட் பண்ணி இங்கே போட்டு கண்டினியூவாக அதே ப்ராசஸிங் தாங்கன்னு ஸோ பண்ணி பாருங்கள். ஆனால் இப்படி தான் மெத்தடு. என்ன கிடைக்குதுன்னா பாருங்கன்னு 53.26 கிடைக்குது. இது ஏபி, எதுக்கான இந்த பாயிண்ட் வழியாக போனால் இந்த குளத்துக்கு ஒரு பாதை அமைச்சோம் அப்படின்னா அது வந்து 53.26 meters. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ பாரு கம்பாரிசன் தான் பாருங்கண்ணே. த்ரூ பி ஒன் மஸ்ட் வாக் 34 + 41 ரேஸ் பண்ணிக்கிறேன். 34 + 41 ஈக்குவல் டு 75 meters. வாக்கிங் த்ரூ ஏ பாயிண்ட் ஒன் மஸ்ட் கம்ஸ் ஒன்லி 53.26 meters. ஓகேவா? தேர் ஃபோர் த டிஃப்ரென்ஸ் இஸ் 75 - 53.26, தட் இஸ் ஈக்குவல் டு 21.74 meters. தேர் ஃபோர் டு த நியரஸ்ட் ஒன் கேன் சேவ் 21.74 meters. தமிழ் பாருங்கன்னு, பி வழியே செல்லும்போது 34 + 41 ஈக்குவாலிட்டி 75 meters நடக்க வேண்டும். குளம் வழியே செல்வதால் 53.2 meters நடக்க வேண்டும். எனவே வித்தியாசம் 75 - 53.26 2.6 meters. தட் இஸ் ஈக்குவல் டு 21.74 meters. எனவே சேமிக்கப்படும் தொலைவு 21.74 meters. புரிஞ்சுதுங்களா? இதில் ஒரு மிஸ்டேக் பாருங்கண்ணே, பி வழியில் சி வழியே இல்லையாக்கண்ணே, அதாவது வளைஞ்சு சி போயிட்டு சிங்கிற பாயிண்ட் போய் வரும்போது எவ்வளவு, இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும்போது எவ்வளவு, அப்போ இங்கே சி தான் வரும் இல்லையாக்கண்ணே. அதே மாதிரி பாருங்கள், த்ரூ சி ஒன் மஸ்ட் சி, நம்ம எந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிட்டோம், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்தோம்லையே, அவங்க ஏ பி அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, சிங்கிற பாயிண்ட் எடுத்தோம். ஸோ சிங்கிற பாயிண்ட் வந்து போகும்போது அப்படிங்கும்போது இந்த இடத்துல சி வரும். ஓகேவா? எழுதிக்கிங்க. ஃபோர்த்து சம் பாருங்கண்ண புக்கில், WXYZ என்ற செவ்வகத்தில் XY + YZ = 17 cm மற்றும் XZ + YW = 26 cm எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. அவங்களே ஒரு ரெக்டாங்கிளும் கொடுத்துட்டாங்க. அடுத்து ரெண்டு அளவுகள் கொடுத்துருக்குறாங்க, ஒன்று 17 இன்னொன்று 26. அந்த 17ங்கிறது என்னென்னா XY + YZ. ஓகேவா? இதுவும் இதுவும் ஓகேவா? இதுதாங்கண்ண லென்த்தும் பிரத்துமே, தெரியுதுங்களா? இந்த லென்த்தும் இந்த பிரத்தும் ஆட் பண்ணால் தான் 17 அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அது போக என்ன கேட்குறாங்க, நீளம் மற்றும் அகலம் கேட்குறாங்க. அந்த நீளமும் அகலமும் கூட்டும்போது 17 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது XZ YW, XZ அப்போது இப்படி இல்லையாக்கண்ணே, இதுவும் YW இப்படி, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறது, இதையே இதையும் ஆட் பண்ணீங்க கூட்டுனீங்கன்னா
இருபத்தி ஆறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த அளவுகளையெல்லாம் வச்சு இந்த தனியாக எல் எவ்வளவு பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படியே ஃபோர்த்து சம் பாருங்கண்ணே, இந்த ரெக்டாங்கிள் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இது. ஓகே, எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். எக்ஸ் ஒய் ஒய் இசட் இது ரெண்டையும், இதுதான் பிரத்து, இதுதான் லென்த்து இல்லையாக்கண்ணே, இதுதான் லென்த்து. அதே மாதிரி அது மேலே இருக்கக்கூடிய இதுவும் லென்த்து தான். ஓகேவா, அதே மாதிரி இது பிரத்து இதுவும் பிரத்து. அப்போது எக்ஸ் ஒய்யும் ஒய் இசட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 17 கிடைக்குதுன்னு, அடுத்தது எக்ஸ் இசட்டு ஒய் டபிள்யூ ரெண்டையும் கூட்டும்போது 26 கிடைக்குது. எனக்குன்னு பாருங்கள், எக்ஸ் இசட் அப்போ இது, ஒய் டபிள்யூ அப்போ இது. ஓகேவா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 26 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தனியாக எல் எவ்வளவு பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் கொடுத்துக்கூடிய டயக்ராம் அப்படியே வரைஞ்சாச்சு. டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்டு அடுத்து ரெண்டு டயக்ராம் சேர்த்து போட்டேன். ஓகேவா, பாருங்க, எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 17. எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்தது எக்ஸ் இசட் பிளஸ் ஒய் டபிள்யூ, எக்ஸ் இசட் பிளஸ் ஒய் டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் 26 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்க. அதாவது ரெண்டு டயகனலையும் ஆட் பண்ணுறது, ரெண்டு மூளை விட்டங்களையும் கூட்டணும் அப்படின்னா 26 சென்டிமீட்டர்னு சொன்னாங்க. ஓகே, அது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா, அடுத்ததுக்கான ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதாவது டயகனல் அப்படிங்கும் போது ரெண்டும் ஒரே அளவாக இருக்குமா இல்லை வேறு வேறு அளவுகளாக இருக்குமாக்கன்னு, ஒன்றா தான் இருக்கு இல்லையா. டயகனல் வந்து இது 2 சென்டிமீட்டர்னா இதுவும் 2 தான் இருக்கும், இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 தான் இருக்கும், இது 20 சென்டிமீட்டர்னா இதுவும் 20 தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இது ரெண்டும் கரெக்டாக பாதி பாதியாக இருக்கும். 26ல் இது பாதி இது பாதி, 26 ரெண்டாக டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது ரெண்டு ஒரே அளவுகள் இல்லையா. அப்போது 26 ரெண்டாக டிவைட் பண்ணால் 13, அப்போது இது 13 இது 13, புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், அதை எழுதிக்கலாமா பாருங்கள். சின்ஸ் இன் ரெக்டாங்கிள் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல், ஒரு ரெக்டாங்கிளில் டயகனல்ஸ் வந்து ஈக்குவல். ஓகேவா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் டபிள்யூ ஈக்குவல் டு, எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் டபிள்யூ ஈக்குவல் டு 26 13 ப்ளஸ் 13 அப்படின்னு பிரித்தாச்சு. ஸோ எக்ஸ் இசட் ஈக்குவல் டு 13, ஒய் டபிள்யூ ஈக்குவல் டு 13, இது தனியாக 13 இது தனியாக 13, புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கண்ணே, நமக்கு ஒரு இதில் வந்து ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. என்னது, எக்ஸு இப்படி எடுத்துக்கோங்க, எக்ஸு இப்படி எடுத்துக்கோங்க, எக்ஸு ஒய் இசட்டு. இப்போது இந்த ட்ரையாங்கிளை கணக்கு போட்டு தான் நாம் அந்த எல்பியை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேக்கண்ணே, பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு என்னென்ன அளவுகள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 13 இருக்குது, இந்த லென்த் இருக்குது, அடுத்தது இது வந்து என்னென்னு இருக்குது, இது வந்து கரெக்டாக ஸ்கொயராக திரும்பும், அப்படி திரும்பும் இந்த தடவை என்ன கிடையாது 90 டிகிரி அதுவும் இருக்குது. ஸோ இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு செங்கோணம் முக்கோணம். எந்த இடத்துல ஒய்ங்கிற பாயிண்டில் நமக்கு ரைட்டாங்கிள் கிடைக்குது, ஒரு ஸ்லோப் லைன் தட் இஸ் இது என்ன சொல்லிங்கன்னு ஹைபாட்னஸ் அதுவும் கிடச்சிருச்சு. அடுத்தது லென்த்தும் பிரத்தும் ரெண்டையும் ஆட் பண்ணால் 17 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இது எவ்வளவா இருக்க முடியும், இது எவ்வளவா இருக்க முடியும் நம்ம யோசித்தோம்னா போதும், 17 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது எல் எல் பிளஸ் பி 17 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பாருங்கன்னு இதை வச்சு சொன்னேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 17 தெரிஞ்சிருச்சு. ஸோ எல் எவ்வளவா இருந்தால் அதையும் பி எவ்வளவா இருந்தால் அதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 13 ஸ்கொயர் கிடைக்கும், புரிஞ்சுக்கன்னு. இந்த தடவை பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம், இதை ஸ்கொயர் பண்ணணும் இதை ஸ்கொயர் பண்ணணும், அது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதனோட ஸ்கொயர் கிடைக்குது இல்லையா. அதுக்கு இந்த 17 இது எவ்வளவா இருக்க முடியும் அது எவ்வளவா இருக்க முடியும் நம்மளே தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 17 1 பிளஸ் 16 அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண வேண்டாம், ஸ்கொயர் எடுத்துருங்க. பாருங்கன்னு 17 எப்படி பிரிச்சுக்கலாம், 1 + 16 பிரிக்கலாம், இது ஒரு சான்ஸ். ஓகே, அப்போ 1 ஸ்கொயரும் 16 ஸ்கொயரை ஆட் பண்ணால் 13 ஸ்கொயர் வருமா, இல்லை அதிகமாயிரும். 16 ஸ்கொயருங்கிறது 13 ஸ்கொயரோட அதிகம், அது வராது. ஓகேவா, அடுத்தது 17 2 + 15 பிரிச்சுக்கலாம். 17 எப்படி பிரிச்சுக்கலாம், 2 + 15 பிரிச்சுக்கலாம், 2 ஸ்கொயரும் 15 ஸ்கொயரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13 ஸ்கொயர்டு வருமாக்கண்ணு பாருங்கள். 15 ஸ்கொயர்டு இங்கேயே பெருசாக இருக்கும்போது இது வராது. ஓகே, அடுத்தது 3 + 14 பிரிச்சுக்கலாம். அப்போது 3 ஸ்கொயர்டு 14 ஸ்கொயர்டு இதுவும் 13 ஸ்கொயரை விட பெருசு, அதுவும் முடியாது. அப்போது 4 + 13 பிரிச்சுக்கலாம். 13 ஸ்கொயர்டு இங்கேயே வந்துருச்சு, அது கூட 4 ஸ்கொயர்டு ஆட் பண்ணதுக்கப்புறமும் 13 ஸ்கொயர்டு வருமாக்கண்ணு வராது இல்லையா, அதிகமாக போயிடும். ஓகே, அடுத்தது 17 5 + 2 பிரிக்கலாம்.
ஃபைவ் ப்ளஸ் டூனா ஃபைவ் ஸ்கொயர்டு டுவெல் ஸ்கொயர்டு ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவு டுவெல் ஸ்கொயர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரு டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு நைன் வரும். இது வந்து சிக்ஸு, இது வந்து ஒன், ஒன் சிக்ஸ்டி நைன், தட் இஸ் தேர்ட்டீன் ஸ்கொயர்டு. புரிஞ்சுதாக்கண்ணே, ஒன் சிக்ஸ்டி நைன்ங்கிறது வந்து தேர்ட்டீன் ஸ்கொயர் தான். ஸோ இது கரெக்டாக வருது, ஃபைவ் டுவெல்னு பிரிக்கிறது கரெக்டாக வருது. ஓகேவா, அந்த ஸ்கொயர் ரெண்டே ஆட் பண்ணால் தேர்ட்டீன் ஸ்கொயர் வருது. அந்த டயகனல் தேர்ட்டீன் நமக்கு தெரிஞ்சதுனால இதை எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஓகே. இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்து மறுபடியும் ஃபைவ் டுவெல் ஆகிடுச்சா, அடுத்து ஃபைவ்ல ஒன்று குறைச்சோம்னா ஃபோரு, ஃபோரு தேர்ட்டின் தான் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிக்ஸ் வச்சு பிரிக்கலாம், சிக்ஸு இந்த பக்கம் லெவனு அதெல்லாம் கூட அதிகமாக தாங்கன்னு வரும். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், ஃபைவ் டுவெல்லே கரெக்டாக வருது. ஓகேவா, சரி வாங்க அப்போ ஃபைவ் டுவெல்னு வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம சம்மளை சொல்லலாங்கிறதையும் பார்த்துடலாம். பாருங்கண்ணே, இந்த எல் இந்த பி அதில் வந்து ஒன்று ஃபைவு ஒன்று டுவெல், ஒன்று வந்து டுவெல்லா, அப்போ இது கம்மி கம்மியாக வச்சுக்கலாங்கண்ணே. அப்போ இது ஃபைவு இது டுவெல். ஓகேவா, இப்போ பாருங்கள் என்னென்ன இது இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லென்த்து பிரெத்துக்கு வந்து இது ஒரு பித்தாகரஸ் தியரத்தை ஒர்க் அவுட் பண்ணதான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ரெண்டு பக்க அளவுகள் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் சொல்ல போகிறோம். பாருங்கள், இது வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையாக்கா, நான் இந்த டயகனல் ரெண்டு சேம்னு சொன்னதுனால எக்ஸ் இசட் ஈக்குவல் டு தேர்ட்டீன், ஒய் டபிள்யூ ஈக்குவல் டு தேர்ட்டீன். ஓகே, ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன், ஈக்குவேஷன் நம்ம ஒன் ஒன் என்ன, அதாவது எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு செவன்டீன் இல்லையா, அதில் எக்ஸ் ஒய் ஃபைவ்னும் ஒய் இசட் டுவெல்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்படி எடுத்துகிட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு செவன்டீன் கரெக்டாக வந்துருச்சு. நான் ஃபைவ் டுவெல்னு எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ண மாதிரி. ஓகே, பட் நாம் எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த செவன்டீனை எப்படி பிரித்து தேர்ட்டீன் ஸ்கொயருக்கு மேட்ச் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம், இது ஃபைவ்னு இது டுவெல்னு எடுத்துக்கிட்டேன், அப்போ இந்த ரெண்டு அளவுகளை ஆட் பண்ணும்போது கரெக்டாக செவன்டீன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பை யூசிங் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றத்தின் படி ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டே ஆட் பண்ணால் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன், இது தேர்ட்டீன் ஸ்கொயர்டு. ஓகே, தேர் ஃபோர் இன் ட்ரையாங்கிள் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு தேர்ட்டீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் இட் இஸ் வெரிஃபைடு. இந்த ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகேவா, தேர் ஃபோர் த லென்த் இஸ் டுவெல் சென்டிமீட்டர் அண்ட் த பிரெத் இஸ் ஃபைவ் சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா, அவ்வளோதான். இன் தர்ஃபோர் முக்கோணம் எக்ஸ் ஒய் இசட்டில் பதிமூணு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு ஸ்கொயர்டு எனவே சரிபார்க்கப்பட்டது. எனவே நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர், அகலம் ஐந்து சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா, சம் ஒன் டைம் அப்படியே எழுதிக்கிங்க. அவ்வளோதான் கண்ணு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா, புக்கில் சம் பாருங்க கண்ணு. ஃபிஃப்த்து சம், ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம். ஓகே, செங்கோண முக்கோணத்தின் கர்ணம், அப்போது இந்த சாய்வு லைன். ஓகே கண்ணு, இப்படி வச்சுக்கலாமா ட்ரையாங்கிள். ஓகே, சிறிய பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் சிறிய பக்கம் எடுத்துக்கலாம், இந்த பக்கத்தையும் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். சிறிய பக்கம் எவ்வளோனே தெரில, அவங்க இரண்டு மடங்கு மூன்று மடங்கு தான் சொல்லிக்கிறாங்க, எவ்வளோன்னு சொல்ல. ஓகே, அப்போ இது ஏங்கிறது சிறிய பக்கம் எடுத்துக்கலாம், இது வந்து பெரிய பக்கம் எடுத்துக்கலாம், இதை விட கொஞ்சம் பெரிய பக்கம் எடுத்துக்கலாம், இது கர்ணம். ஸோ இதை நான் சீன் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, என்ன சொன்னாங்க, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் சிறிய பக்கத்தை விட இரண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம். சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை விட, சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம். இரண்டு மடங்குங்கும் போது பெருக்கணும், ஆறு அதிகம் அப்படிங்கும்போது கூட்டணும், இரண்டுக்கு வித்தியாசம் செய்தாங்கன்னு மடங்குங்கும் போது மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதிகம் அப்படிங்கும்போது ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போது சிறிய பக்கத்தின் இரண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம், எது கர்ணம், அப்போது இது சி ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் சிக்ஸு. புரிஞ்சுதாக்கண்ணே, ஓகே. மேலும் மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் குறைவு. மூன்றாவது பக்கம் இது சிறிய பக்கம்னு சொல்லிட்டாங்க, அது எவ்வளோன்னு தெரில, அதை வச்சு சி சொல்லிட்டாங்க. அடுத்தது பிங்கிறது இன்னொரு மூன்றாவது பக்கம், ரெண்டு பக்கத்தை முடிச்சதுக்கப்புறம் மூன்றாவது பக்கம் எப்படி இருக்குன்னா, மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட இரண்டு குறைவு. அப்போது அப்போ இதிலிருந்து மைனஸ் டூ, அப்போது இது என்ன கண்ணு, இதுதான் டூ ஏ ப்ளஸ் சிக்ஸு,
அதெல்லாம் ஒரு மைனஸ் டூ. அப்போது டூ ஏ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறது பி. ஓகேவா, ஏங்கிறது சிறிய பக்கம்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து ரெண்டால் இன்ட்டு பண்ணி சிக்ஸ் ஆட் பண்ணால் இது கிடைக்கும், அதில் ஒரு டூவை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முக்கோணத்தின் பக்கங்களை காண்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏபிசி என்ன எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். அப்படியே ஃபிஃப்த்து சம் பாருங்கண்ணே. த ஹைபாட்டனஸ் ஆஃப் ஏ ரைட் ட்ரையாங்கிள் இஸ் சிக்ஸ் மீட்டர் மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் தி ஷார்டஸ்ட் சைடு. சிக்ஸ் மீட்டர் மோர் தேன், இது கூட ஆட் பண்ணணும் சிக்ஸ் மீட்டரை, ட்வைஸ் ஆஃப் தி ஷார்டஸ்ட் சைடு. இதுக்கிலே ஷார்டஸ்ட் சைடு கூட அதை ட்வைஸ் ஆக்கி ரெண்டால் இன்ட்டு பண்ணி சிக்ஸ் ஆட் பண்ணால் ஹைபாட்டனஸ் கிடச்சிடும். ஓகே, ஹைபாட்டனஸ்ங்கிறது நம்ம ஒரு ட்ரையாங்கிளில் ஹைபாட்டனஸ் சின்னு எடுத்துக்கலாம், இந்த ஸ்மாலஸ்ட் சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த தேர்டு சைடு வந்து பின்னு எடுத்துக்கலாங்கன்னு. அப்படி இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹைபாட்டனஸ் இஸ் சிக்ஸ் மீட்டர் மோர் தேன் ட்வைஸ் ஆஃப் தி ஷார்டஸ்ட் சைடு. ஷார்டஸ்ட் சைடு தான் நம்ம ஏன்னு எடுத்தோம், அதனோட ட்வைஸு அது கூட சிக்ஸு மோர் இல்லையா, மோர் தேன் சிக்ஸு. அப்போது இதுதான் சி. ஓகேவா, ஹைபாட்டனஸ்ங்கிறது எனக்குன்னு இந்த ஷார்டஸ்ட் சைடோட டூவை இன்ட்டு பண்ணி சிக்ஸை ஆட் பண்ணால் சி கிடச்சிரும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள். இஃப் த தேர்டு சைடு இஸ் டூ மீட்டர் லெஸ் தேன் தி ஹைபாட்டனஸ், அப்போ இந்த இதுலேயும் மைனஸ் பண்ணிக்கிறோம், அதனால் சி மைனஸ் இதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ சி மைனஸ் டூ போட்டால் பி கிடச்சிரும். பி இது சி மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிடலாம். ஹைபாட்டனஸ்ல இருந்து அப்படியே டூ மைனஸ் பண்ணணும் சொல்லிடலாம், இல்லை டூ ஏ பிளஸ் சிக்ஸில் மைனஸ் பண்ணணும் சொல்லிக்கலாம். ஓகே, மொத்தத்தில் இதில் இந்த ஹைபாட்டனஸ்ல இருந்து ரெண்டை மைனஸ் பண்ணால் இந்த பி கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். இப்படி இருக்கும்போது இந்த மூணு சைடினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன், அந்த ட்ரையாங்கிள் போட்டாச்சுக்கானே ஏ இது பி இது சின்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்த ஏபிசி என்னென்ன நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிடலாம். பாருங்கள், லெட் ஏ இஸ் த ஷார்டஸ்ட் சைடு, சி இஸ் த ஹைபாட்டன்ஸ், பி இஸ் த தேர்டு சைடு. ஓகே, தமிழ் மீடியம். ஏ குறைந்த அளவுடைய பக்கம், சி கர்ணம், பி மூன்றாவது பக்கம் என்க. ஏன்னா நீங்கள் எது எது எப்படி எடுத்தீங்கன்னு தெரியாது இல்லையா, ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஏங்கிறது தான் நான் சின்ன பக்கமாக எடுத்துக்கிட்டேன், சி தான் ஹைபாட்டனஸாக எடுத்துக்கிட்டேன், பிங்கிறது தான் தேர்ட் சைடாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிடணும். ஓகே, சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சி ஈக்குவல் டு டூ ஏ பிளஸ் சிக்ஸ், ஓகே, பி ஈக்குவல் டு சி மைனஸ் டூ. ஓகே, இந்த சிங்கிறது என்ன கண்ணி இதுதான். அப்போ இங்கே ஒரு தடவை போட்டுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இது டூன்னு கொடுத்துருங்க. அடுத்து சப்ஸ்டியூட் ஒன் இன் டூ, இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி ஈக்குவல் டு சிங்கிறது என்ன கண்ணு டூ ஏ பிளஸ் சிக்ஸ், ஸோ டூ ஏ பிளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ, மைனஸ் பண்ணினா டூ ஏ பிளஸ் சிக்ஸ் மைனஸ் டூ டூ ஏ பிளஸ் ஃபோர். பிங்கிற பிங்க என்னங்கன்னு கிடச்சிருக்குது, டூ ஏ பிளஸ் ஃபோர் கிடச்சிச்சு, அது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, யூஸிங் ஒன் அண்டு த்ரீ அண்ட் யூஸிங் பித்தாகரஸ் தியரம், இப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, பித்தாகரஸ் தியரங்கிறது என்னக்கன்னு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா சி தான் இங்கே ஹைபாட்டனஸ் கர்ணமாக எடுத்தோம், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இது கிடைக்கும், அதுதான் தியரம். ஓகே, எழுதியாச்சு, சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்டு. ஏங்கிறது என்ன, ஏவே தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. சிங்கிறது என்ன, டூ ஏ பிளஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, பீங் இது என்ன கண்ணு டூ ஏ பிளஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, இந்த ஸ்கொயர்டு உள்ளே எப்படி ஸ்கொயர் பண்ணிக்கணும்னு, இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி, அப்போ டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்ட்டு டூ ஏ இன்ட்டு சிக்ஸ். ஓகேவா, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டூ ஏ பி. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. இதில் பாருங்கள், ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் இது டூ டூ ஏ பி. ஓகேவா, அவ்வளோதான். பாருங்கன்னு டூ ஏ ஸ்கொயர் அப்படிங்கும் போது இங்கே ஒரு டூ ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு டூ ஏ ஸ்கொயர் இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடுக்கு சேர்த்து ஒரே சைடு கொண்டு வந்துருங்கன்னு, ஒரே சைடு கொண்டு வரும்போது இது பாருங்கள் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸு, இது டூ டூ சார் ஃபோரு, ஃபோர் இன்ட்டு சிக்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஏ. அடுத்து இந்த ஏ ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது, இந்த பக்கம் தான் மைனஸ் ஏ ஸ்கொயர்டு, இங்கே ஃபோர் ஸ்கொயர்டு அது சிக்ஸ்டீனு, அது இந்த பக்கம் தான் மைனஸ் சிக்ஸ்டீனு. அடுத்தது டூ டூ சார் ஃபோரு, ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் ஏ ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஏ, ஸோ இந்த பக்கம் தான் மைனஸ் சிக்ஸ்டீன் ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, அடுத்து பாருங்கன்னு இது மைனஸ் ஏ ஸ்கொயர் இருந்தால் மாட்டேங்க, இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் சிக்ஸ்டீன் ஏ இருக்குது, ஸோ நமக்கு எயிட் ஏ கிடைக்குது, இல்லை மைனஸ் பண்ணால் எயிட் ஏ கிடைக்குது. அடுத்து இங்கே தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சிக்ஸ்டீன் இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணால் ப்ளஸ் டுவெண்ட்டி கிடைக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே ஸ்டார்டிங்லேயே மைனஸ் இருந்தால் நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஸோ மைனஸை எடுத்துடுறோம், டோட்டலாக ஒரு மைனஸை வெளியெடுக்கிறோம். ஸோ அப்போ இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும், அது தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு போயிருக்கேன்னு, ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஏ மைனஸ் டுவெண்ட்டி பை மைனஸ் ஒன் மாதிரி கண்ணு, ஜீரோ பை எனி திங் ஜீரோ
ஜீரோ தான். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எயிட் ஏ மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் எயிட் வரணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெண்ட்டி, ஆட் பண்ணால் மைனஸ் எயிட் அப்படிங்கும் போது டூ மைனஸ் டென். டூவும் மைனஸ் டென் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணும்போது மைனஸ் எயிட் வரும். டூ இன்ட்டு மைனஸ் டென் மைனஸ் டுவெண்ட்டி வரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு சாரி ஏ ப்ளஸ் டூ ஏ மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோ. ஏ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனா ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ. ஏ மைனஸ் டென் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் டென். ஓகேவா? ஓகே, ஏ அப்படிங்கிறது ட்ரையாங்கிளோடைய சைடுக்கான சைடு. எப்போவுமே ப்ராக்டிக்கலில் மைனஸ் வேல்யூ சொல்ல முடியாது. ஸோ ஏ மைனஸ் டூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் ஏ ஈக்குவல் டு டென் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு சைடே வந்து மைனஸில் சொல்ல முடியாது. ஏன்னா லென்த்து பிரெத் இதெல்லாம் கொண்டது தான் வந்து ஜாமெண்ட்ரிங்கிறது இல்லையாக்கண்ணே. அப்போ ஜாமெண்ட்ரிக்கல் ஃபிகரில் வந்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீ எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. அதை நம்ம லாஜிக்காகவும் போட முடியாது இல்லையா. ரெண்டு சென்டிமீட்டர், ரெண்டு சென்டிமீட்டர் லென்த்து ரெண்டு சென்டிமீட்டர் பிரெத் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரீங்கன்னு சொல்லலாம். இல்லை வேறு வேறு அளவுகள் கூட கொடுக்கலாம். ஆனால் மைனஸ் டூ சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ சென்டிமீட்டர்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஏ ஈக்குவல் டு டென் அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த ஏ வேல்யூ கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள், ஏ வேல்யூ இங்கே கொடுத்தீங்கன்னா சி கிடச்சிரும், அடுத்து இந்த சி வேல்யூ இங்கே கொடுத்தீங்கன்னா பி கிடச்சிரும். ஓகேவா? பாருங்கள், ஏ ஈக்குவல் டு டென் இன் ஈக்குவேஷன் ஒன். ஈக்குவேஷன் ஒன் எனக்கு சி ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் சிக்ஸ். அப்போ டூக்கிறது டென் போட்டுக்கங்க. டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ். சி வேல்யூ எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ். அடுத்து சி ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன் ஈக்குவேஷன் டூ. அது ஈக்குவேஷன் ரெண்டு என்ன, பி ஈக்குவல் டு சி மைனஸ் டூ. அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர். ஓகேவா? அவ்வளோதாங்கண்ணே. தேர் ஃபோர் சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் டென் மீட்டர், டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர், டுவெண்ட்டி சிக்ஸ் மீட்டர். அவ்வளோதாங்கண்ணே. இதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச மூன்று அளவுகளும் பித்தாகரஸ் தியரத்தில் உட்படுத்தும் போது கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்தலாமா? ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டே ஆட் பண்ணால் இதனோட ஸ்கொயர் கிடைக்கணும். ஓகேவா? அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டென் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர். டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ். டென் ஸ்கொயர்டு ஹண்ட்ரட், டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ். இந்த வெரிஃபிகேஷன் வேணுமா வேணாமா உங்கள் மிஸ்ஸை கேட்டுக்கோங்க. ஓகேவா? பாருங்கன்னு ரெண்டே ஆட் பண்ணால் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸ் தான் வருது. ஓகே, ரெண்டு சைடு ஒரே மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான் ஆன்சர். வெரிஃபிகேஷன் முடிஞ்சுனுமே ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்த தமிழ் மீடியம் பாருங்கள். முக்கோணத்தின் பக்கங்கள் பத்து மீட்டர், இருபத்தி நாலு மீட்டர், இருபத்தி ஆறு மீட்டர். சரிபார்த்தல் நம்ம அந்த பித்தாகரஸ் தேற்றத்துக்கு சரி பார்த்துட்டோம். பாருங்கள், இருபத்தாறு ஸ்கொயரு, டென் ஸ்கொயரு, டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயரு. இது வந்து இந்த வேல்யூ வருது, இது ஹண்ட்ரட், இது வந்து இது வருது. ரெண்டு ஆட் பண்ணால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து சிக்ஸ்த்து சம் பாருங்கன்னு. சிக்ஸ்த்து சம்மில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு போயிடலாம். பாருங்கன்னு ஒரு வீடு இருக்குது. ஓகேவா? ஒரு ஹவுஸ் இப்படி இருக்குது, இது என்ட்ரன்ஸு. ஓகேவா? இந்த ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இல்லை, மாடிப்படி கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு பால் இங்கே மேலே விழுந்துருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல மேலே விழுந்துருச்சு, அதை நாம் எடுக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு லேடர் எடுத்து வந்து இங்கே வைப்போம் இல்லையாக்கண்ணே. இப்படி வந்து இது வந்து கீழே தரை தரை. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லேடர் வந்து இப்படி எடுத்து கொண்டு வந்து வைக்கிறீங்க. இந்த லேடரை வச்சு ஏறி இந்த பால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. ஓகேவா? இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஹைட்டு பத்தலை. ஓகேவா? லேடர் வந்து சைஸ் கம்மியாக இருக்குது, ஏனி மேலே வந்து பால் எடுக்கிறது ஹைட்டு பத்தலை. ஓகேவா? அப்படி பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் ஐடியாவே என்ன சொல்லுவீங்க, இந்த லேடர் என்னை கொஞ்சம் கிட்ட நிகத்தலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அப்படி கிட்ட நிகத்தணும் அப்படின்னா என்னக்குன்னாகும், இப்படி ஹைட்டு கிடைக்கும். புரியுதுங்களா? இங்கேருந்து வைக்கும்போது இப்படி வருதுன்னா இன்னும் கொஞ்சம் இப்படி கிட்ட நிகத்துனீங்கன்னா மேலே கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா இந்த சம் போட்டலாம். எப்படி பாருங்கன்னு, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லேடர் ஃபஸ்ட்டு ஏணியை வைக்கும்போது ஏற்படுத்தக்கூடிய ட்ரையாங்கிளை வந்து இந்த இந்த ஏணியினுடைய சைடு தான் இந்த ஹைபாட்னஸ். இது ஒரு சைடு, இந்த வால் வந்து ஒரு சைடு, இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் அடுத்து இவ்வளோ தூரம் நிகத்துறீங்க, அது எவ்வளோனா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர். அவங்களே கொடுத்துருப்பாங்க.
அவ்வளோ நெகத்தும் போது என்னவாயிரும் பாருங்கள், ட்ரையாங்கிள் இப்படி வந்துடும். ஓகேவா, இப்படி வரும்போது என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுங்கன்னு, இதனுடைய லென்த்தில் சேஞ்ச் ஆகும், ஆனால் இதனுடைய லென்த்லேயும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த ஏணியினோட லென்த்தில் சேஞ்ச் ஆகுமாக்கன்னு ஆகாது இல்லையா. ஏணியை நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் எவ்வளோ தூரம் நகர்த்தினாலும் அது வந்து 5 மீட்டராக இருந்தால் 5 மீட்டரே தான், 3 மீட்டராக இருந்தால் 3 மீட்டர் தான், 10 மீட்டர் ஏணியாக இருந்துச்சு அப்படின்னா 10 மீட்டர் தான், அதனுடைய சேஞ்ச் வராது. புரிஞ்சுதுங்களா. அப்போது இந்த மாதிரி லேடரை நகர்த்தும் போது எந்தெந்த சைடு சேஞ்ச் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாமி ஈஸியாக போட்டுடுவீங்க. ஓகே, அப்போ இதில் எந்த ஒரு சேஞ்சும் வராது. இது 5 மீட்டர்னால் 5 மீட்டரே தான். இது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்தும் கொஞ்சம் தூரம் கிட்ட நகர்த்தினோன்னே இதுவும் வேறு வேறு அளவுகள். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்தும் மேலே ஹைட்டு சேர்ந்தோடனே அது இருக்கக்கூடிய லென்த்து டோட்டலாக பார்க்கும்போது லென்த்தும் வேறு வேறு அளவுகள் இல்லையாக்கண்ணே. ஓகே, அப்போ இந்த ட்ரையாங்கிளை வச்சு ஒரு கால்குலேஷன் போடணும், அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் வச்சு ஒரு கால்குலேஷன் போடணும், அதுக்கப்புறம் அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ தூரம் கிட்ட நெகரும் போது இங்கே எவ்வளோ தூரம் ஹைட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது நம்ம மித்த சைட்லாம் அளவுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையெல்லாம் வச்சு பித்தாகரஸ் தியரத்தையும் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புக்கில் சம் பாருங்கன்னு, 5 மீட்டர் லாங் லேடர் இஸ் பிளேஸ்டு லேர்னிங் டுவார்ட்ஸ் எ வெர்டிக்கல் வால் சச் தட் 5 மீட்டருக்கான அந்த லேடரோட லென்த்து 5. ஓகே, அப்போ ஹைபாட்னஸ் எவ்வளவு 5. ஓகேவா, சச் தட் இட் ரீச்சஸ் தி வால் அட் எ பாயிண்ட் 4 மீட்டர் ஹை. அந்த சுவற்றினுடைய ஹைட் எவ்வளோக்கன்னு 4 மீட்டர். இஃப் த ஃபுட் ஆஃப் தி லேடர் இஸ் மூவ்டு 1.6 மீட்டர், அந்த லேடர் எவ்வளோ மூவ் பண்ணுறோம், அந்த வால் நோக்கி அந்த சுவருக்கு கிட்ட எவ்வளோ தள்ளி வைக்கிறோம், 1.6 மீட்டர். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இது அதாவது டுவார்ட்ஸ் தி வால், அந்த வால் பக்கமாக தள்ளி வைக்கிறோம். ஓகேவா, தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பை விச் த டாப் ஆஃப் தி லேடர் உட் ஸ்லைட் அப்வர்ட்ஸ் ஆன் தி வால். புரிஞ்சுதுங்களாக்கன்னு, அவ்வளோதான். லேடர் எவ்வளவு 5 மீட்ரு, அந்த வால்னுடைய ஹைட் எவ்வளவு 4 மீட்ரு. ஓகே, கீழே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதாவது இந்த லேடருக்கும் அந்த லேடருக்கும் அந்த சுவர் இருக்கு இல்லையா, வால்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் இது 4 மீட்ரு, இது 5 மீட்ரு. ஓகே, லேடர் 5 மீட்ரு, இந்த வால் 4 மீட்ரு, இது எவ்வளோன்னு சொல்லலை. சொல்லாமையே 1.6 நகர்த்தும் போது எவ்வளோ இங்கே 1.6 நகர்த்தும் போது இங்கே ஹைட் இங்கே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 1.6 நகர்த்துறதுக்கு முன்னாடியே டோட்டலாக இது எவ்வளவு தான் டிஸ்டன்ஸு, லேடர்லேருந்து இந்த சுவர் வரைக்கும் எவ்வளோ தான் டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கு நமக்கு 2 அளவுகள் இருக்குது இல்லையா, ரெண்டு அளவுகள் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த சைடுனுடைய லென்த் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணிக்கங்க. இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குறைவான அளவு மட்டும் கிடைக்கும் இல்லையா, டோட்டலாக ஒரு 5 சென்டிமீட்டர் 5 மீட்டர் வருது அப்படின்னா 1.5 போக இங்கே என்ன கண்டிருக்கும், 3.4 இருக்கு இல்லையா, அந்த சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணும்போது இந்த 5 5 தான், இந்த 4 இங்கே கொஞ்சம் சேர்ந்துருக்குது, அதனால் அதை டோட்டலாக எக்ஸ்னு எடுத்துக்கிட்டு ஆன்சர் போட்டலாம். இருங்க, உங்களுக்கு குழப்பில் ஆன்சர் சொல்கிற மாதிரிங்க பாருங்க. சம் தமிழில் ஒன் டைம் படிச்சுட்டு போயிடலாம். 6வது கணக்கு, 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியானது ஒரு செங்குத்து சுவர் மீது சாய்த்து வைக்கப்படுகிறது. ஏணியின் மேல் முனை சுவரை 4 மீட்டர் உயரத்தில் தொடுகிறது. ஏணியின் கீழ்முனை சுவரை நோக்கி 1.6 மீட்டர் நகர்த்தப்படும் போது ஏணியின் மேல்முனை சுவரில் எவ்வளவு தொலைவு மேல் நோக்கி நகரும் என கண்டுபிடி. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நார்மலாக ஏணி கொண்டு வந்து வைக்கிறோம். ஓகே ஓகே, வைக்கணும். இங்கேருந்து எவ்வளோன்னு தெரியல, எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கிறீங்க. இந்த வால் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் இருக்குது, அதாவது லேடர் வச்ச வரைக்கும், இந்த லேடர் போய் இங்கே டச் ஆகிற வரைக்கும் 4 மீட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படுது, அது அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த லேடர் போய் டச் ஆகிற வரைக்கும் எவ்வளோனா 4 மீட்ரு, லேடர்னுடைய லென்த்து 5 மீட்டர். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கான நமக்கு கிடைச்ச அளவுகள். ஓகே, இப்போ இதை வச்சு இந்த 2 அளவுகளை வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கலாங்கன்னு பாருங்கள். இது ஒரு செங்கோணம் முக்கோணம், இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் தான் இல்லையாக்கணும். அதாவது இங்கே வால், இங்கே வந்து கீழே இந்த தரை, இது ரெண்டு கண்டிப்பாக எப்படி இருக்குங்கன்னு ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் தான் இருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் முடிவாகி போச்சு. ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து யூசிங் பித்தாகரஸ் தியரம்னு ஒரு லைன் எழுதிக்கிங்க பாருங்கன்னு.
AC squared equal to AB squared plus BC squared. Okay, apo AC squared enna kanna 5 squared that is equal to x squared plus 4 squared. Adutha 5 squared 25, 4 squared adu 16, adu inda side vanda minus 16 that is equal to x squared. Rande minus panna 9 kedaikudhu. X squared equal 9 equal to x squared, so x equal to 3. Okay, rendu pakkam root edukringa. 3 equal to x, that is x equal to 3. Purinjudhungala? Appo AB evlo nu kedachiruchu? 3 அப்படினு கிடைச்சிருச்சு ஓகேவா அடுத்து பார்க்கலாமா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா மூணு சைடும் ஓகே அடுத்து என்ன கண்ணு the ladder is moved 1.6 meter 1.6 வந்து நம்ம மூவ் பண்ண போறோம் ஓகேவா அப்ப இங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு 3 மீட்டர் அப்படினு தெரிஞ்சிருச்சு இந்த AB னுடைய லெந்த் அதுல 1.6 நெகத்துறீங்க 1.6 நெகத்திட்டீங்க அப்படினா இங்க மீதி தான் இருக்கும் இல்லேன்னா இங்க டோட்டலா 3 அந்த 3 இல்ல 1.6 போயிடுச்சு அப்படினா என்ன கண்ணு ஒரு 1.4 சோ அது வரைக்கும் தான் எடுத்துக்க போறோம் அடுத்த ட்ரையாங்கிளுக்கு இவ்ளோ இங்க இருந்து இவ்ளோ மூவ் பண்ணியாச்சு 1.6 மூவ் பண்ணதுக்கப்புறம் 1.4 அதாவது கண்ணு சைஸ் நான் வந்து இங்க குட்டியாவும் இங்க பெருசாவும் போட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பெருசா போட்டு இங்க குட்டி ட்ரையாங்கிளை காமிச்சா உங்களுக்கு கரெக்டா புரியாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க குட்டியா நகர்த்திருக்கிறேன் ஸோ உங்களால் புரிஞ்சுக்க முடியதில்ல ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நகர்த்துக்கான அந்த ட்ரையாங்கிள் நம்ம எரேஸ் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன கால்குலேஷன் போட போறோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 1.4 இந்த லேடர்னுடைய 5 அது கண்டிப்பா மாற போறதில்ல அடுத்து இங்க ஒரு 4 இங்க இவ்வளவு நகத்துனால இங்க கொஞ்சம் சேர்த்து அது x ஓகேவா சோ நமக்கு இப்ப இந்த ட்ரையாங்கிள் தான் வேணும் இந்த பென்சில வரையஞ்சதை எரேஸ் பண்ணிரலாம் பாருங்கனே இப்ப புரியுதுங்களா இது எப்படி 1.4 ஆச்சு இந்த 3 எப்படி 1.4 ஆச்சு இது எப்படி 4 plus x ஆச்சு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா ஓகே இதுல வந்து நான் ABCD இதுங்க இருக்க ABC அப்படியே இங்க ABC னே வச்சிட்டேன் ஏன்னு கேட்டிங்களா லேடர் ஏசியா தான் இங்க இருக்குது கொஞ்சம் நெகத்துனால அது ஏசியாவே நான் வச்சிட்டேன் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மிஸ் ஒருவேளை வந்து இங்க Aங்கற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நெகத்ததுக்கு அப்புறம் இங்க Dங்கற பாயிண்ட் வச்சு சொல்லி கொடுத்தாலும் நீங்க புரிஞ்சுக்கங்க ஓகேவா சோ நான் இங்க வந்து ABCயாவே எடுத்துக்கிட்டேன் ஓகே சரி வாங்க இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்றதுக்கு எந்தெந்த அளவுகளை எடுத்துக்கலாம் எந்த அளவு இல்லைன்னு வச்சுக்கலாம் ஓகே மொத்தம் மூன்று அளவுகள் ஏன்னா பித்தாகரஸ் தியரப்படி ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் மூன்று அளவுகள் இதுல ஏதாவது ஒன்று விட்டுட்டு அதை கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா ஓகே ஏசி ஸ்கொயர்டு வச்சுக்கலாம் ஏன்னா அது 5 இருக்குது ரவுண்டா ஓகே ஏபி ஸ்கொயர்டு அதுவும் 1.4 கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதையும் வச்சுக்கலாம் ஓகேவா பிசி ஸ்கொயர்டை கண்டுபிடிக்கலாம் ஏன்னு இங்கே 4 இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது நம்ம 4 பிளஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம் டோட்டலாகவே எனக்கு என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேவா இதனுடைய லென்த்தே எவ்வளோனே தெரியல எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் இங்கே 5 இங்கே 1.4 அப்படின்னா டோட்டலாக ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் 4 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸு கிடைச்சிரும் ஓகேங்களா அதுதான் ஈஸி இல்லை இந்த சைடு 4 எனக்கு தெரியும் அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ் தான் ஸோ 4 பிளஸ் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்கொயர்டாக போட்டுக்கிட்டு அதை ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக வருங்கன்னா அது வேண்டாம் இது ஈஸி ரெண்டு அளவுகள் எனக்கு தெரியும் மூணாவது அளவு என்னன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் ஈஸி ஓகேவா சரி வாங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அதாவது இந்த லேடர் இஸ் மூட் 1.6 மீட்டர் அப்படின்னா 3 மைனஸ் 1.6 தட் இஸ் ஈக்குவல் டு 1.4 இது ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு இந்த ட்ரையாங்கிள் இங்கே போட்டுக்குங்க இந்த ட்ரையாங்கிள் கொண்டு வந்து இங்கே போட்டுக்குங்க ஓகே இதுக்கு மேலே அந்த ட்ரையாங்கிள் யூஸ் ஆகுது ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு நோட்டில் போடும்போது அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிளில் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்டு ஓகேவா ஏசி ஏசி ஸ்கொயர் ஏசிங்கிறது 5 தான் ஸோ 5 ஸ்கொயர்டு அடுத்து ஏபி 1.4 ஸோ 1.4 ஸ்கொயர் பிளஸ் பிசின்னு எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா அடுத்து பாருங்கன்னு ஏ 5 ஸ்கொயர்டு 25 1.4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1.96 அது வந்து இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து ஸோ மைனஸ் 1.96 சாரி ஸோ 5 ஸ்கொயர் 25 1.4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1.96 அது இந்த சைடு வரும்போது மைனஸ் 1.96 நான் இருக்குதுன்னு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே இருக்குது ஓகேவா 25 ல இருந்து 1.96 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இந்த 4 ரெண்டால எண்ட் பண்ணி இங்க போடுங்க என்ன கண்ண ஒரு 8 வரும் இந்த 8 வச்சு இந்த 70 டிவைட் பண்ணுங்க 70 8 ஆல டிவைட் பண்ண என்ன கண்ண வரும் அதாவது பாயிண்ட் வரைக்கும் யோசிக்க வேண்டாம் 70 க்குள்ள மேக்ஸிமம் எவ்வளவு 8 இருக்குன்னு யோசிச்சீங்கனா போதும் ஓகே 8 8 ஆ 64 ஓகே 70 வே டிவைட் பண்ண வேண்டாம் அதாவது 70 க்குள்ள 8 ஹவ் many டைம்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தீங்கனா ஒரு 8 டைம்ஸ் இருக்கு இல்லங்க அதுக்கு மேல 8 8 ஆ 64 அதுக்கு மேல ஒரு 6 இருக்கும் அது நோ ப்ராப்ளம் ஆனா 8 இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப 8 இங்க போட்டுக்குங்க இங்கேயும் 8 போட்டுக்குங்க இந்த 8 ஆல மட்டும் இந்த 88 இன்ட் பண்ணி இங்க போடுங்க 8 ஆல 88 இன்ட் பண்ணீங்கனா 704 ஏ வருது ஓகே கீழே 0 போட்டுடலாம் ஓகேவா இப்போ நமக்கு என்னக்கன ஆன்சர் கிடைச்சிருக்குது 2304 க்கு என்ன நம்பர் அப்படினா ரூட் எடுத்தீங்க அப்படினா 46 அப்படினு கிடைச்சிச்சு ஓகேவா பாருங்க எழுதிக்லாம் 100 இந்த பக்கம் ரெண்டு பக்கம் 100 இன்ட் பண்ணீங்க அது 100x² ஆயிடுச்சு இத 100 ஆல் இன்ட் பண்ணா 2304 ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறேன் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கும்போது தனித்தனியா 100 ரூட் எடுத்தா ஒரு 10 x² ரூட் எடுத்தா ஒரு x ஓகே இத ரூட் எடுத்து பார்த்தாச்சு 48 வந்துருச்சு அடுத்து மறுபடியும் 10 ஐ கீழ கொண்டு வந்து டிவைட் பண்றேன் x = 48/10 அப்போ 4.8 அப்படினு கிடைச்சிச்சு ஓகேக்கா இதை வந்து அப்படியே ரூட் எடுத்தீங்கன்னா 4.8 கிடைக்கும் ஸோ பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஒரு 100 இன்ட்டு பண்ணிக்கிங்க 100 ரூட் எடுத்தது ஈஸி தான் இல்லை 10 வந்துருது பாருங்கள் 10 கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன வேணும் அங்கே எவ்வளோ நகர்ந்ததுன்னு அந்த குட்டி அளவு தான் வேணும் ஓகேவா அப்போ ஆன்சர் போட்டுக்கங்கன்னு இல்லை நீங்கள் ஏதாவது சம்மள் அந்த கொஷின் இருந்து எடுத்து எழுத தெரிஞ்சுனா எழுதிக்கேன் இல்லைனா ஆன்சர்னு போட்டாவே போதுமானது ஓகே ஆன்சர் ஈக்குவல் டு 4.8-4 தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 மீட்டர் அதாவது இந்த வால் வந்து டோட்டலாக 4.8 பருங்கனி இது டோட்டலாக 4.8 அதில் இந்த 4 போக இது 0.8 அவ்வளோதான் நீங்கள் ஆன்சர் ஈக்குவல் டு 0.8 மீட்டர்னு போட்டாலே போதும் ஒன் டைம் சம் பார்த்துக்குங்கன்னு டயக்ராம் பார்த்துக்குங்க நீங்கள் நோட்டில் போடும்போது இந்த பென்சில் ஒர்க்கும் பண்ணிடுங்க ஓகேக்கா இங்கேருந்து இங்கே நிகழ்ந்ததுனால அப்படிங்கிறத கொஞ்சம் வரைஞ்சி வச்சுக்கோங்க அப்புறம் படிக்கும்போது இதை மட்டும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறீங்க கீழே இருக்கக்கூடிய அளவு அதுக்கப்புறம் அதில் 1.6 மைனஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அந்த 1.5 வச்சு உனக்கு ஒரு பித்தாகரஸ் சேர்த்து யூஸ் பண்ணுறீங்கன்னு இந்த பக்கம் சைடு டோட்டலாகவே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க எக்ஸ்ன்னு எடுத்துட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் வருது அது ரூட் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஸோ ரூட் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு 10 இருக்குது அந்த 10 டிவைட் பண்ணுறீங்க 4.8 கிடைக்குது நமக்கு தேவையானது 4 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.8 மீட்டர் கிடைச்சிருச்சு ஓகேவா அடுத்து 7th சம் பாருங்க புக்கில் சம் பாருங்கன்னு தி பர்பண்டிகுலர் பிஎஸ் ஆன் தி பேஸ் கியூஆர் பர்பண்டிகுலர் பிஎஸ் பிஎஸ்ங்கிறது ஒரு லைன் ஓகே பர்பண்டிகுலர் அது கியூஆர் பேஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அப்படியே ட்ரையாங்கிளை வரையத்துக்கு ட்ரை பண்ணலாம் பாருங்கள் பேஸு அது வந்து கியூஆரு ஓகே அடுத்து பிஎஸ் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் ஸோ இங்கே வரைஞ்சிக்கிறேன் ஓகே ஓகேண்ணே பிஎஸ் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஓகேவா அப்போது பிக்யூஆர் புரிஞ்சுக்கன்னு பிக்யூஆர் ட்ரையாங்கிள் வந்துடுச்சுங்களா ஓகே அப்படி இருக்கும்போது
intersect QR at S. Okay. QR ல S ங்கிறது intersect ஆகுது. இந்த PS ங்கிற லைன் perpendicular line எங்க டச் ஆகுது. S ங்கிற பாயிண்ட்ல QR ல டச் ஆகுது. ஓகேவா? அடுத்து பாருங்க such that இப்படி எல்லாம் இருக்கும்போது QS equal to 3 times of SR. அதாவது இது இது வந்து 3 times QS அப்படிங்கிறது SR வந்து 3 times ஆ இன்ட் பண்ணா QS கிடைக்கும். புரிஞ்சுங்களா? SR வந்து ஒரே ஒரு மீட்டர் அப்படின்னா இது 3 மீட்டர் இருக்கும். இந்த SR மூணால் இன்ட் பண்ணும்போது QS கிடைக்கும். புரிஞ்சுங்களா? QS ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் SR. ஓகேவா? அப்படியே வச்சுக்கலாம். அது ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரூவ் தட் 2PQ² ஈக்குவல் டு 2PR² ப்ளஸ் QR². ஈஸி ஈஸி தாங்கன்னு வாங்க பார்க்கலாம் ஆன்சரு. அப்படியே சம் தமிழ பரங்கனி 7வது கணக்கு. முக்கோணம் பிக்யூஆரில் அடிப்பக்கம் கியூஆருக்கு செங்குத்தாக உள்ள பிஎஸ் ஆனது கியூஆரை எஸ்ஸில் சந்திக்கிறது. மேலும் கியூஎஸ் ஈக்குவல் டு 3 SR எனில் 2PQ² ஈக்குவல் டு 2PR² ப்ளஸ் QR² என நிறுவுக. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு சொல்யூஷன் அவங்க சொன்னபடி ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சுக்கன்னு PQSR. ஓகே, இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? எதனுடைய அளவுகளுமே கொடுக்கல, இல்லைக்கான அளவுகளே கொடுக்கல. ஆன்சர் மட்டும் கேட்குறாங்க 2P² ஈக்குவல் டு 2PR² ப்ளஸ் QR² ரூபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எந்த அளவும் கொடுக்க கிடையாது. நமக்கு தெரிஞ்சது பித்தாகரஸ் தியரம் ஒன்று தான் தெரியும். ஓகே, அதை யூஸ் பண்ணலான்னு வரும்போது இங்கே நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியுது. ஓகே, ரெண்டுலேயுமே பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ட்ரையாங்கிள் PQS ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட இந்த இடத்துல தான் ரைட் ஆங்கிள் வருது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் வரும். ஏன்னா இதுக்கு இது பர்பெண்டிகுலர், இந்த லைனுக்கு இந்த லைன் பர்பெண்டிகுலர் அப்படிங்கும்போது இங்கே ஒரு 90 வரும், இங்கே ஒரு 90 வரும். ஓகே, இந்த 90 ஆங்கிளையும் இந்த ரெண்டு பக்கம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிளாக எடுத்துக்க போகிறோம். ரெண்டுக்கும் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நமக்கு அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காக. ஓகேவா? பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் PQS அப்போ இதில், ஓகேவா, இதில் என்னக்குன்னு சொல்லுவீங்க, இதோட ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர், இல்லைக்கணும். அப்போ PQ² ஈக்குவல் டு PS² ப்ளஸ் QS². ஓகே, இது இக்வேஷன் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து இன் ட்ரையாங்கிள் PSR, அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கேன். அதே மாதிரி இதுதான் இந்த ஹைபாட்னஸ், இல்லையாக்கா? இந்த ட்ரையாங்கிளுக்கு இது ஹைபாட்னஸ்ங்கும் போது இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் கர்ணம், ஹைபாட்னஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும். ஓகேவா? பாருங்க, PR² ஈக்குவல் டு PS² ப்ளஸ் PR², அதாவதுக்குன்னு PS² பிஎஸ் த ஹோல் ஸ்கொயர்ட், எஸ்ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அந்த சைடோட ஸ்கொயர்டு, அதை ஹோல் ஸ்கொயர்னு போடலினாலும் வெறும் ஸ்கொயர்னு போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? அது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது. என்ன பண்ணலாம்? ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். என்னென்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் பண்ணேன். அதில் இது ஈஸியாக இருக்குது. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ PQ² மைனஸ் PR². ஓகேவா? இந்த சைடு லெஃப்ட் சைடு மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து ரைட் சைடில் மைனஸ் பண்ணுங்கள். PS² ப்ளஸ் QS² மைனஸ் இந்த ரெண்டு டேர்மு, அப்போ அது ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க, PS² இங்கே ஒரு மைனஸ் PS² ரெண்டும் போயிடுச்சா? அப்போ QS² மைனஸ் SR². ஓகே, அடுத்தது QS தான் 3SR அவங்களே சொல்லியிருந்தாங்க. சின்ஸ் QS ஈக்குவல் டு 3SR, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். QS வர இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், 3SR போட்டுக்கிறேன், அதனோட ஸ்கொயர்டு. ஓகேவா? மைனஸ் SR². ஓகே, 3 வந்து ஸ்கொயர் பண்ணால் 9 ஆகிடுச்சு, 3 3 9, SR ஸ்கொயர் பண்ணால் SR². ஓகே, மைனஸ் SR², 9 டைம்ஸ் ஆஃப் SR² மைனஸ் 1 டைம்ஸ் ஆஃப் SR² என்னக்குன்னு வரும், 8 டைம்ஸ் ஆஃப் SR² வந்துடும். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பாருங்கன்னு நம்மளே ஒன்று கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்டெப்போட கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த ஸ்டெப்புக்கு மேலே நீங்களே யோசிச்சிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் போட முடியுங்கன்னு. இது அப்படியே கண்டினியூவாக கால்குலேஷனாக வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 8SR² அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி தனியாக ஒவ்வொரு சமுளியும் இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ஞாபகம் வச்சுருந்தா தான் இந்த சமை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்று தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அவங்களால எல்லா சமும் அட்டன் பண்ண முடியும். அதாவது டைம் அதிக எடுக்காமல் டக்கு டக்குன்னு அட்டன் பண்ண அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அது எல்லா சமுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காது, ஏதாவது ஒரு சில சமுக்கு தான் இருக்கும். ஸோ அதை நாம் வந்து எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை படிச்சிருந்தீங்க, அதை எழுதி வச்சு பார்த்துருந்தீங்க அடிக்கடி அப்படின்னா அந்த இடத்துல ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன்.
8SR2 अटर्स एमें नम कटा 2P2 2PR2 प्लस QR2 इतने नमक वो सो ना पड़पो मैं कंडीशन यूस पड़पर पर QS ईक्वल टू 3SR ओके ना उतर सिंस अत ना सोलें अब QS प्लस QSR ईक्वल टू QR इत नाम और लाइन एन नामेक्रोना QR अभी लाइन QS प्लस SR प्रकें QR अभी लाइन QS SR प्रमें मुझे QS टोटल लेंत SR QS प्लस SR अब प्रकें ओके अब प्रचाच प्रमुक त क्यूएसन 3SR सो मे इं यूस पड़ी कंडीशन इं यूस पड़ी क्यूएस फर्स्ट कीड़े क्यूआर रेडा प्रा रेडा प्रो क्यूएस क्यूएस के 3SR यूस पड़ी ओके एसआर अब रेडे आड पड़े 4SR आ 4SR ईक्वल क्यूआर अस्आर ईक्वल इत 4 की वो QR by 4 அப்படினு வந்துருச்சு ஓகேவா இந்த இடத்துல இந்த SR க்கு பதிலா இந்த ஸ்டெப் இத நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தான் ஆன்சர் எடுக்க முடியும் ஓகேவா அது எங்க இருந்து வந்தது அப்படினா இந்த லைன்ல இருந்து ஆரம்பிச்சு வந்தது QR ங்க கீழ இருக்கிற லைனை ரெண்டா பிரிச்சோம் அதுல அவங்க சொன்ன QS equal to 3SR யூஸ் பண்ணனும் அதனால இங்க கிடைச்சது SR equal to QR by 4 அப்படினு கிடைச்சது ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்றீங்க அதங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க 8 into இந்த SR க்கு பதிலா QR by 4 னு போட்டுக்கறீங்க இங்க ஸ்கொயர்ட் இங்க ஸ்கொயர்டா இருக்கறது இங்க ஸ்கொயர்ட் பட்டாச்சு ஓகேவா அடுத்து ஸ்கொயர்ட் பண்ணிக்கலாமா 8 அப்படியே போட்டுங்க இங்க வந்து QR ஸ்கொயர்ட் பண்ணா QR ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட் பண்ணா 16 ஓகே இந்த 16 இந்த 18 னு வந்து கேன்சல் பண்ணீங்க 2 வருது சோ QR ஸ்கொயர்ட் பை 2 னு கிடைச்சிருச்சு அடுத்து இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிரலாம் இங்க என்ன கண்ணி இருந்துச்சு பாருங்க என்ன மைனஸ் பண்ணீங்க ईक्वेशन वन ईक्वेशन टू माइनस पड़े पीक्यू स्क्वायर्ड माइनस पीआर स्क्वायर्ड अब पकड़ा सो अभी कन्वे अू इत पक वो टू इंटू पीक्यू स्क्वायर माइनस पीआर स्क्वायर सैड क्यूआर स्क्वायर मटू उ इंटू पड़ी सो टू पीक्यू स्क्वायर माइनस टू पीआर स्क्वायर ईक्वल टू क्यूआर स्क्वायर अदी सम कटो अच्छे सो टू पीक्यू स्क्वायर मट पक वो इत अं सैड को सो दट इस ईक्वल 2PR square plus QR square அவ்வளவுதான் ஆன்சர் வந்துச்சுங்களா புரிஞ்சுதா கண்ணு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் காமிச்சறேன் பாருங்க கண்ணு ரெண்டு ட்ரையாங்கிளா நாம எடுத்துக்கிட்டோம் ரெண்டு ட்ரையாங்கிள பித்தாகரஸ் சேர்த்து யூஸ் பண்ணீங்க ரெண்டு லைன் கிடைச்சது ரெண்டு ஈக்வேஷன் கொடுத்துட்டீங்க அதுக்கு நேம் அது ஒரு ஈக்வேஷன்ல இன்னொரு ஈக்வேஷன் மைனஸ் பண்றீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க கண்ணு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுங்க PQ² PR² வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன்ல PQ² வர மாதிரியும் ரெண்டாவதுல PR² அதாவது இந்த ஹைபோடனஸ் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இந்த ஹைபோடனஸ் செகண்ட் வர மாதிரி வச்சீங்கனா உங்களுக்கு மைனஸ் ப்ராப்ளம் இல்லாம ஆன்சர் வரும் ஓகேவா சோ அதல இருந்து மைனஸ் பண்ணீங்க அதுல PS² கேன்சல் ஆயிடுச்சு மீதி இருந்தது வந்து QS² SR² அதுல QS க்கு மறுபடிய SR ஐ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படி பண்ணும்போது 8SR2 னு வந்து நின்னுச்சு ஓகே அதுக்கு அப்புறம் மறுபடிய என்ன பண்ண கீழ இருக்கக்கூடிய லைனை ரெண்டா பிரிச்சிங்க அதுல SR QS க்கு 3SR யூஸ் பண்ணீங்க அதுல SR equal to QR by 4 னு கிடைச்சது அத சப்ஸ்டிட் பண்ணீங்க கேன்சல் ஆச்சு கீழ 2 கிடைச்சது 2 இன் சைடு கொண்டு வந்தீங்க ஆன்சர் கிடைச்சிருச்சு புரிஞ்சுதுங்களா அடுத்து 8th சம் பாருங்க கண்ணே புக்ல சம் பாருங்க கண்ணே In the adjacent figure, ABC is a right-angled triangle with right angle at B and points D, E intersect BC. Prove that 8AE squared is equal to 3AC squared plus 5AD squared. In the sum, in the sum, madhirudhaan. ஆனால் அதில் நம்மளே கொண்டு வந்துட்டோம் அந்த ப்ரூஃபை பட் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாதி தூரம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸை இதில் யூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ணி ஈக்குவல் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேவா சரி வாங்க இதில் கிவன்லேருந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பாருங்கன்னா அவங்களே ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க அட்ஜசன் ஃபிகர்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அப்படின்னு என்னென்னா இதெல்லாம் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அதாவது பிடி இஸ் ஈக்குவல் டு டிஇ இஸ் ஈக்குவல் டு இசி அதாவது ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே ஈக்குவல் பார்ட்ஸ்னு அர்த்தம் ஓகே ஓகேண்ணே ஏங்கிற பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி கண்ணு ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகே அடுத்தது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் ரைட் ஆங்கிள் அட்டு பி இதில் ரைட் ஆங்கிள் எங்கே கண்ணு இருக்குது பிங்கிற பாயிண்ட் இருக்குது
and points D and C D and E இருக்குல்ல அது வந்து BC அப்படி பிரிக்குது இப்படி லைன் லைனா போட்டு A ல இருந்து D A ல இருந்து E அப்படி போட்டு BC ஐ பிரிக்குது அடுத்து இத ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க இப்போ ஓகேவா ஆன்சர் பார்க்கலாமா அப்படி தமிழ் மீடியம் பாருங்கன படத்தில் செங்கோண முக்கோணம் ABC இல் கோணம் B ஆனது செங்கோணம் மற்றும் DE என்ற புள்ளிகள் பக்கம் BC ஐ 3 சம பகுதிகளாக பிரிக்கிறது எனில் 8AE² = 3AC² + 5AD² என நிரூபிக்க எனக்கன சொல்றாங்க செங்கோண முக்கோணம் ABC இது ஒரு செங்கோண முக்கோணம் B ஆனது செங்கோணம் இது செங்கோணம் ஓகே DE என்ற புள்ளிகள் BC ஐ 3 பகுதிகளாக பிரிக்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த BC ஐ 3 பாயிண்டா 3 பார்ட்டா சம பகுதிகளாக பாருங்க 3 சம பகுதிகளாக பிரிக்கிறது எனில் 8AE² இந்த கண்டிஷன் வந்து ஈக்குவலா வருதா அப்படினு கேக்குறாங்க கண்ணா வாங்க அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கன ஆன்சர் சொல்யூஷன் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படினா from given ல இருந்து BD equal to DE equal to EC இதெல்லாம் ஈக்குவல் பார்ட்ஸ் னு கிடைச்சிருக்குது ஓகேவா இந்த ஃபிகரை வரையஞ்சிக்கங்க இந்த லைன் எழுதிக்கங்க from given இது எங்க இருந்துதுன்னு அப்படினா given னு சொல்லிரலாம் ஓகேவா அடுத்து இது எல்லாம் நான் x னு எடுத்துக்கறேன் ஏன்னா எல்லாம் ஒரே அளவு தான் இல்லங்க இங்க ஒரு 2 வரையஞ்சினா இது 2 சென்டிமீட்டர் இது 2 சென்டிமீட்டர் இது 2 சென்டிமீட்டர் 5 வரையஞ்சினா இது 5 இது 5 இது 5 என்னவா இருந்தாலும் இந்த ஒரு அளவு என்னவா இருந்தாலும் அதே தான் இது எல்லாமே ஓகேவா சோ அது என்னன்னே தெரியாது நான் x னு எடுத்துக்கறேன் அப்ப இது x இது x இது x எல்லாம் ஈக்குவல் பார்ட்ஸ் ஓகே அப்ப டோட்டலா BC எவ்வளவுக்குன்னு 3x இங்க ஒரு x இங்க ஒரு x இங்க ஒரு x அதாவது 2 மீட்டரா இருந்துச்சு அப்படி சொல்வீங்க இது 2 மீட்டர் இது 2 மீட்டர் இது 2 மீட்டர் அப்ப டோட்டலா BC எவ்வளவுக்குன்னு 6 மீட்டர் னு சொல்லுவோம் இல்லையா அதேதான் ஓகேவா அப்ப பாருங்க BD DE EC x அப்படினு எடுத்துக்கறோம் லெட் x எங்க தமிழ் மீடியம் ஓகேவா அடுத்து triangle ADB இப்போ இதெல்லாம் மூணு triangle நாம எடுத்துக்க போறோம் எப்படி இந்த B கண்டிப்பா எல்லா triangle லயே வரணும் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணனும்னா ஒரு angle வந்து 90 இருக்கணும் இல்லையா அப்போ இந்த angle 90 னு எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு triangle ABD இது ஒரு triangle எடுத்து அங்க ஒரு பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்றீங்க அடுத்து அப்படியே வாங்க A B E இது வரைக்கும் வந்து ஒரு triangle எடுத்துக்கங்க அடுத்து அப்படியே வாங்க A B C இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஓகேவா A AB D AB E AB C மூணு ட்ரையாங்கிள் இந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பிதாகரஸ் தியரம் அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஒரு பிதாகரஸ் தியரம் அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஒரு பிதாகரஸ் தியரம் மூணே யூஸ் பண்ணுங்க பாருங்க இந்த மூணு லைன் கிடைக்கும் வருதான்னு பாருங்க இந்த ட்ரையாங்கிள் ADB அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிள் அதுல எதுக்கான ஹைபோடனஸ் இது ஹைபோடனஸ் இல்லையா அப்போ AD² AB² DB² புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்து இந்த ட்ரையாங்கிள் AEB AEB இப்படி இந்த மூணு இந்த ட்ரையாங்கிள் ஓகேவா அப்போ இந்த ஹைபோடனஸ் என்னன்னா இதுதான் ஹைபோடனஸ் AE அப்போ AE² AB² BE² ஓகேவா அடுத்து ஃபுல் ட்ரையாங்கிள் அதுல ஹைபோடனஸ் இது இது அப்போ AC² AB² BC² புரிஞ்சுதுங்களா இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இந்த DE-ய மறந்துடுங்க அப்படியே BE ன்னு எடுத்துக்கங்க இந்த ட்ரையாங்கிள் டோட்டலா எடுக்கும்போது இந்த ரெண்டு பாயிண்டையும் மறந்துட்டு டோட்டலா இந்த லைனை BC ன்னு எடுத்துக்கங்க ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது இது BD ன்னு எடுப்பீங்க அடுத்து BE ன்னு எடுப்பீங்க டோட்டலா இது அடுத்து BC ன்னு எடுத்துக்கிட்டோம் பாருங்க BD BE BC புரிஞ்சுதுங்களா இந்த சைடு அதே ஏபி அது அப்படியே தான் இருக்குது அந்த சைடு ஹைபோடனஸ் மாறுது இதுக்கு ஏடி வரும் இதுக்கு ஏஇ வரும் இதுக்கு ஏசி வரும் புரிஞ்சுதுங்களா பாருங்கன இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல ஓகே இந்த லைன்ஸ் அப்படியே எழுதிங்க பார்த்தேன் இப்போ இத கண்டினியூவா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இதெல்லாம் ஆட் பண்ணா அந்த கண்டிஷன் வரும் எதையெல்லாம் மல்டிப்ளை பண்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சோ என்ன பண்றோம் அப்படினா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் பாருங்க என்ன கொடுத்தாங்க கண To prove 8AE² equal to 3AC² plus 5AD² ன்னு சொல்லிருந்தாங்க இல்லையா சோ நாம என்ன பண்றோம் இது LHS ன்னு எடுத்துக்கங்க இது RHS ன்னு எடுத்துக்கங்க பாருங்க LHS equal to 8AE² AEங்க என்ன கண்ணு எங்க இருக்கான்னு பாருங்க இதோ பாருங்க இங்க இருக்குது இல்லையா சோ AE² அப்போ இதனோட ஸ்கொயர் பாருங்க கண்ணு 8 into AB² plus BE² ஓகேவா அடுத்து வேற என்ன யூஸ் பண்ண முடியும் BE அப்படிங்கிற இடத்துல X னு ஒரு சான்ஸ் இருக்குது பாத்தீங்களா இங்க நம்ம X னு எடுத்தோம் சோ இது X இது X இது X அப்போ BE அப்படிங்கும்போது இங்க இருந்து இங்க
இங்க வந்து இங்க இருந்து இங்க வருது அப்ப 2x இல்லக்கன அப்ப 2x னு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப 8 ab2 2x2 அடுத்து 2x2 பண்ணா 4x2 அடுத்து என்ன பண்ணலாம் 8 உள்ள இன்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் 8 ab2 8 4 8 4 32 32x2 இது ஈக்வேஷன் நம்பர் 1 அப்படினு எடுத்துக்கங்க ஓகேவா அடுத்து lhs முடிஞ்சுச்சா அடுத்து rhs lhs rhs னு சொல்லணும் அது ஈக்வேஷன் நம்பர் 1 2 வேணும் அதுக்காக இது 1 எடுத்துக்கங்க அடுத்து rhs rhs எனக்கன 3ac2 5ad2 ac ad இதெல்லாம் எங்க கண்டிருக்குது பாருங்க இங்க ஒரு ac இருக்குது இங்க ஒரு ad இருக்குது ரெண்டே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க 3ac2 5ad2 3 into ac2 இது வந்தது ad2 இது வந்துச்சு ஓகேவா அடுத்து இந்த இடத்துலயும் bc யும் bd இருக்குது ரெண்டுக்கு x நம்ம யூஸ் பண்ண தெரியும் ஓகேவா அப்போ bc அப்படிங்கிறது என்ன கண்ணு x x ஆ 3x பாருங்க bc க்கு என்ன கண்ணு வருது இங்க இருந்து ஒரு x இங்க இருந்து ஒரு x இங்க இருந்து ஒரு x அப்போ 3x x x x 3x ஓகேவா அப்போ bc என்ன கண்ணு 3x பாருங்க ab2 3x2 அதே மாதிரி 5 ab2 bdங்கிறது ஒரே ஒரு x தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா சோ x2 அடுத்து 3 உள்ள இன்ட் பண்ணிக்கங்க இல்லனா பாருங்க இத ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கங்க அப்போ 3 ab2 9x2 அதே மாதிரி 5 அப்படியே போட்டுங்க இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்கங்க அடுத்த ஸ்டெப்ல உள்ள இன்ட் பண்ணிக்கலாம் பாருங்க உள்ள இன்ட் பண்ணீங்க அப்படினா 3 ab2 3 9 27 27x2 5 உள்ள இன்ட் பண்ணா 5 ab2 5 x2 ஓகேவா அடுத்து இங்க ஒரு 27x2 இருக்குது இங்க ஒரு 5x2 இருக்குதுல ரெண்டே ஆட் பண்ணா 32x2 வந்துருது இங்க 3 டைம்ஸ் ஆஃப் ab2 இருக்குது இங்க 5 டைம்ஸ் ஆஃப் ab2 இருக்கு சோ 8 டைம்ஸ் ஆஃப் ab2 இது ஈக்வேஷன் நம்பர் 2 அப்படினு கொடுத்தாச்சு பாருங்க இந்த ஈக்வேஷன் நம்பர் 1 என்ன வந்து அதேதான் 8 ab2 32x2 இங்கேயும் 8 ab2 32x2 வந்துச்சு சோ ஈக்குவலா வந்துச்சா அவ்வளவுதான் from equation 1 and 2 LHS equal to RHS therefore 8 AE2 equal to 3 AC2 plus 5 AD2 அவ்வளவுதான் என்ன ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன் டைம் பாத்துறீங்களா பாருங்கன்னு இது எல்லாம் ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் அது எல்லாம் எக்ஸ்ன்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ இது எக்ஸ் இது எக்ஸ் இது எக்ஸ் அடுத்து தனித்தனி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அதில் மூணுலேயுமே பித்தாகரஸ் சேர்த்து யூஸ் பண்ணிங்க இந்த மூணு லைன் கிடச்சிது அதை வச்சு அவங்க கொடுத்தது கண்டிஷனாக சப்சூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க இதில் ஏஇ ஸ்கொயர் இருந்துச்சு ஸோ இந்த லைனை யூஸ் பண்ணிங்க அதில் நமக்கு ஈக்வேஷன் நம்பர் 1 கிடச்சிது அதே மாதிரி அடுத்தது ரெண்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டீங்க அதில் ஏசி ஏடி யூஸ் பண்ணிங்க அதில் ஈக்வேஷன் நம்பர் 2 கிடச்சிது அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சு ஸோ ஈக்வேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்வேஷன் நம்பர் 2 அதில் தான் நான் சொல்கிறேன் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு சொல்லிட்டீங்க இந்த கண்டிஷனும் ஓகே ஆயிடுச்சு அவ்வளோதாங்க எக்ஸசைஸ் 4.3 கம்ப்ளீட்டட் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்காம மறக்காதீங்க அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க பாய் குட்டீஸ் ஆல் தி பெஸ்ட்